நாயகன் எம் சரவணன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கடவுள் வணக்கம். உயர்ந்த கங்கை அமரன் அவர்கள், மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரவேற்புரை இயக்குனர் சிகரம், டைரக்டர் கே பாலச்சந்திரன் அவர்கள். பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சிவாஜி அவர்களே, போற்றுதலுக்குரிய விழா நாயகன் எங்கள் சரவணன் அவர்களே, டாக்டர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, போற்றுதலுக்குரிய ஏசி முத்தையா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, திரையுலகைச் சேர்ந்த கலைஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய விழா எதற்காக இப்பொழுது கூட்டப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நமது பெருமதிப்பிற்குரிய சரவணன் அவர்கள் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல், இன்றைக்கு இந்த கலைத்துறை, தமிழகத்து கலைத்துறை, தென்னகத்து கலைத்துறை, இந்திய கலைத்துறையே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த புகழும் அந்த மரியாதையும் நம் அனைவருக்கும் உரித்தாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் அறிகுறியாக எங்களுடைய பாராட்டுக்களை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது, எல்லா திரையுலகத்தின் சகல பிரிவின் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாவிற்கு அவர் ஒப்புதல் கொடுத்ததற்காக முதற்கண் தயாரிப்பாளர்களின் சார்பில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இன்று இங்கு வருகை தந்திருக்கும் நமது டாக்டர் சிவாஜி அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை தாங்குவது என்பது எவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதல்ல. ஏனென்றால் சிவாஜி அவர்களே அறிமுகப்படுத்தப்பட்டதே ஏவிஎம் ஸ்டுடியோவிலே உள்ள ஒரு புளோரில் தான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே அவர் இன்றைக்கு தலைமை தாங்கி இந்த விழாவை நடத்தி கொடுப்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அவரை இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். திரையுலகத்தின் ஒரு நிரந்தர தோழர் நமது இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் உங்கள் வருகைக்கும் நன்றி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே. அது மட்டுமல்லாமல், ஏசி முத்தையா அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எங்கள் நன்றி. டிவிஎஸ் ராஜு அவர்கள் வந்திருக்கின்றார்கள், சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் பிரசிடென்ட் வந்திருக்கின்றார்கள், டி ராமானுஜம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கே மேடையை பார்க்கும்போது தமிழ் திரையுலகத்தின் தென்னக திரையுலகத்தின் அத்தனை பேரும் இங்கே வீற்றிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும்போது எங்கள் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பெருமைப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கின்ற பல மாநிலங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் இந்த சரவணன் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று கேட்டுக்கொள்கிறேன். சரவணன் அவர்களுக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய பாராட்டு நாம் எல்லோருக்கும் கிடைத்த ஒரு பாராட்டாக நினைத்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் மகிழ வேண்டும், கடைசி வரையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நடிகர் திலகம் செவாலியர் டாக்டர் உயர்திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இப்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் கேஆர்ஜி அவர்கள் பொன்னாடை போடுவார்கள். இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவர்களும் சங்கத்தினுடைய செயலாளர் சி ராஜேந்திரன் அவர்களும் மாலை அணிவிப்பார்கள்.
இந்திய வங்கி தலைவரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கே நந்தகோபால் செட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஆர் பி சௌத்ரி அவர்களும் கே ஆர் அவர்களும் மாலை அணிவிப்பார்கள். இன்றைய விழாநாயகன் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சம்மேளனத்துடைய துணைத் தலைவர் திரு எம் சரவணன் சார் அவர்களுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். திரு கே ஆர்ஜி அவர்களும் திரு முரளிதரன் அவர்களும் மாலை அணிவிப்பார்கள். இப்போது சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்திய வங்கியினுடைய தலைவர் டாக்டர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு சரவணன் அவர்கள் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே அவர் இரண்டாவதாக இருக்கின்றார்கள். தென்னிந்தியாவிலே முதல்வராக இருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரையிலே திரைப்பட உலகுக்கு அது ஒரு தலைநகரம் என்று சொன்னால் மிகையாகாது. இது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த காலத்திலே தென்னிந்தியாவிலே பல மாநிலங்களிலுமிருந்தும் இங்கு தான் திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகின்ற வழக்கம். அது மட்டுமில்லாமல் பம்பாயிலிருந்து கூட இங்கே தயாரிக்கின்ற வழக்கம். அந்த வகையிலே ஏவிஎம் நிறுவனம் அந்த நிலையை சென்னைக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய முத்திரையை பதித்து திரு சரவணன் அவர்களுடைய தந்தையார் அவர்கள் இதிலே கடுமையாக உழைத்து அந்த முன்னோடியாக இருந்த அவருடைய அந்த பாதையை தொடர்ந்து அவருடைய மகன் செவனே செய்து வருகின்றார்கள். திரு சரவணன் அவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய புத்தகத்திலே சொல்கின்ற பொழுது அவர் கூறியிருக்கின்றார், இந்தியாவினுடைய அதிர்ஷ்டம் சிவாஜி அவர்கள் இந்தியாவிலே பிறந்திருப்பது, சிவாஜி அவருடைய துரதிருஷ்டம் அவர் அமெரிக்காவிலே பிறக்காதிருப்பது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு வந்து மனமுவந்து அவர் திரு ஏவிஎம் அவர்களுடைய மகனை என்று பாராட்டுவது நாம் எல்லாம் சேர்ந்து பாராட்டுவதற்கு ஒப்பாக இருக்கின்றது. அதுவும் ஏவிஎம் நிறுவனம் குழந்தைகளுக்காக சமுதாயத்திலே எப்படி கூட்டு குடும்பம் நடத்த வேண்டும், நல்ல பல்கலைக்கழகங்களாக குடும்பங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற படங்களை நல்ல முறையிலே தயாரித்து மக்களுக்கு அளித்திருக்கின்ற பெருமை சேர்த்தது. திரு சரவணன் அவர்களை நேராக அறிகின்ற வாய்ப்பு பெற்றவன் என்ற வகையிலே அவருடைய அடக்கம், இந்த துறை சாதாரணமாக இங்கே திரைத்துறையிலே வந்திருக்கின்றவர்கள்லாம் மன்னிக்க வேண்டும், ஒரு படோடவமான துறை பகட்டாக இருந்தால்தான் துறையிலே நீங்கள் முன்னிற்கலாம். அந்த துறையிலே இருந்து கொண்டு அடக்கமாக ஒரு எப்பொழுதுமே வெள்ளை நிறத்திலே உடை அணிந்து கொண்டு அமைதியாக அடக்கத்தோடு இருக்கின்ற திரு சரவணன் அவர்களை பார்க்கின்ற பொழுது திரைத்துறைக்கு இப்படி ஒரு ரத்தனம் கிடைத்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய பெரிய ஆச்சரியமாக இருக்கின்ற நிலை. எல்லோரும் நன்றாக பழகின்றவர்கள். சமுதாயத்திலே பல இந்த தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாம் அவர் ரோட்டரி கிளப் பல நிலையிலே அவர்கள் சமுதாயத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வித்துறையிலே அவருடைய குடும்பம் பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெரியவருக்கு இன்றைக்கு இருக்கப்பட்டிருக்கின்ற விழாவிலே நான் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பல கோடி குடிமக்களிலே ஒருவன் என்ற நிலையிலே இந்தியாவிலே இருக்கின்ற தெரியலே கிபி 2100 கோடிக்கு மேலே போவோம் என்ற அந்த அப்படி இருக்கின்ற குடிமகன்களை ஒன்றுகின்றனரே பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்புக்காக திரு பாலச்சந்தர் திரு கேஆர்ஜி போன்றவர்களுக்கு நாம் நன்றி கூறி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த அகில உலக திரைப்பட தயாரிப்பு சங்கத்தினுடைய தலைவராகவும் அவர் ஆக வேண்டும் என்னுடைய விருப்பத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்தியாவுடைய தொழில்துறைக்கு பெரிய மரியாதையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்தியாவுடைய தொழிலதிபர் மதிப்பிற்குரிய ஏசி முத்தையா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். இட் இஸ் a proud moment for all of us gathered here today to felicitate Mr. Saravanam on his appointment as Vice President of the prestigious International Film Producers Association. This distinction conferred on him by the celebrated federation, no doubt, which he richly deserves, is a recognition of his great professional abilities. Knowing Mr. Saranam's modesty, business acumen, and above all, his humility, as Dr. Gopalakrishnan very beautifully said, I am sure he will scale greater heights
and bring laurels to Tamil Nadu and our homeland. I thank the organizers for inviting me here. I join all of you in congratulating and felicitating Mr. Saranam and wish him all the very best. Thank you. Tamil Tharipada Tayaripadi Sangatin Sarvil Kedayam Valangapada Irukkirathu and the Kedayathai Anbukuri Annan Nadigar Thalagam Sivaji Ganesan Avargalum Indian Vigyanudaiya Thalaivar M. Gopalakrishnan Avargalum Saranam Sar Avargalukku Adipargal. இப்போது இந்த அரங்கத்தில் இருக்கிற நம்முடைய நடிகர் நடிகைகள் சரவணன் சார் அவர்களுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு மாலை அணிவிக்க இருக்கிறார்கள். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சிவகுமார் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், சரத்குமார் அவர்கள், பிரபுதேவா அவர்கள், கார்த்திக் அவர்கள், பார்த்திபன் சீதா அவர்கள், நம்பியார் சாமி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், விஜயகுமார் மஞ்சுளா அவர்கள், வி கே ஆர் அவர்கள், நக்மா அவர்கள், ரஞ்சிதா அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், நெப்போலியன் அவர்கள், நம்முடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், அவ்வளவு பேரும் மேடைக்கு வந்து நம்முடைய எம் சரவணன் சார் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இப்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர் கே ஆர் ஜி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த விழா சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நடத்த வேண்டிய விழா. உங்களை அண்ணன் சிவாஜி அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்ததனால் திரு சரண் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், அவரது அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அவர் வந்து இந்த விழா நடத்த வேண்டும், அதுக்கு முன்னால் நீங்கள் எந்த விழாவிலும் கலந்து கொள்ளக்கூடாது, இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த இதுக்காக ஒரு மாதங்களாக தள்ளி வைத்து இந்த விழா நடக்கிறது. இந்த தமிழ் பட தயாரிப்பாளருடைய அழைப்பை ஏற்று கர்நாடகத்திலிருந்து, கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, தமிழ்நாட்டில் அத்தனை விநியோகஸ்தர்களும் என இணை தயாரிப்பாளர்களும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்ததுக்கு அவர்களை கைகூப்பி வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டுமில்லை, இங்கே நம்முடைய அருமை தம்பி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் போய் அழைத்த உடனே ஏற்கனவே இரண்டு நாள் ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி தள்ளி போஸ்ட் இருந்தாலும் தள்ளி வைத்து வருகிறேன் என்று சொன்னார். மற்ற அருமை தம்பி விஜயகாந்த் அவர்கள், சரத்குமார் அவர்கள், கார்த்திக், விஜயகுமார் அனைவரும் இந்த விழாவுக்கு கூப்புடன் வருகிறேன் தந்து மற்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய திரைப்பட உலகத்தினுடைய தந்தை மதிப்பிற்குரிய பெரியவர் டி வி எஸ் ராஜு அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். ஸ்ரீ சரவணன் ஹேஸ் பிகம் தி ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் இயர் பீங் தி ரிப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி. வி ஹவ் பீன் ப்ரூவ்ட் ஒன்ஸ் அகைன் தட் வி ஹவ் செலக்டட் எ பெர்சன் அட் எ ரைட் டைம் டு ஹெட் தட் கிரேட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி. தஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அஸ் அண்ட் டு ஹிம் அண்ட் டு எவ்ரி ஒன் belonging to the film industry in the country for getting a coveted position of vice presidentship of All India Film Federation, our World Film Federation Producers Association. It is the greatest achievement which Mr. Saranam richly deserves. He has been proved as a worthy son of a worthy father, Sri AVM, who was responsible for putting this Indian film industry into a very pivotal position, in a great position in the world map of the film industry. Ms. Saranam also proved what his father has done for film industry, is doing, and I am very happy to tell you the present, the difficult situation that is being faced by the film industry is being well attended
by Mr. Saravanan as President of Film Federation of India, and he is taking special care for the well-being of Tamil film industry. I hope he will be successful with the cooperation of all the persons concerned, whether they are producers, artists, or distributors, or exhibitors, whatever it is. This is a high time for all of us to put our heads together and strengthen the hands of Mr. Saravanan in his attempt to make the film industry put on its right rails. I thank all of you for having heard me for a few minutes. Thank you all. Tamil Nadu திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துடைய செயலாளர் பெரியவர் டி ஆர் அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறேன். சரவணன் அவர்களை வேறு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு தான் பிரான்சுக்கு அனுப்பிச்சோம். ஆனால் அவர் அங்கே இருக்கிற ஒரு பதவியில் ஏன் இந்தியன் இல்லை, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் இல்லை என்பதை கண்டுபிடித்து தனக்கு அந்த பதவியை அவர்கள் போர்ஸ் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் செல்லும் இடங்களெல்லாம் தொழிலையே மனதில் கொண்டிருப்பதால் தான் அவரை இத்தனை பேரும் நாம் பாராட்டி கொண்டோம். இவ்வளவு பெரிய கூட்டம், ஆர்டிஸ்ட் கூட்டம் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒன்றாக கூடி வந்து அவரை பாராட்டுவதிலிருந்து அவர் எல்லோரிடமும் எவ்வளவு மரியாதையுடன் நடந்து கொள்கிறார், எவ்வளவு மதிப்பு ஒவ்வொருவரிடம் வைத்திருக்கிறார், மற்றவர்கள் அவரிடம் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. முன்பெல்லாம் திரையரங்குகள் நடத்துவது என்றால் யாரோ நடத்துவார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரிலே பெரிய மனிதராக இருக்கிறேன், அந்த வட்டாரத்திலே பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியவர், நல்ல குணாதிசயங்கள் உள்ளவர்கள், அவர்கள் தான் இந்த தொழிலை வந்து விடுவார். அப்படி வந்துதான் இந்த தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிற தொழிலில் ஏவிஎம் ஐயப்பன் ஒரு பெரிய புள்ளி. அதே மாதிரி அவருடைய வழியில் வந்த சரவணன் அவர்கள் இன்றைய தினம் நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழனுக்கு ஒரு நல்ல தகுதியை தேடித்தரக்கூடிய தகுதி அவரிடம் இருக்கிறது என்பதால் தான் சொல்லி கேஆர்ஜி அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் தமிழ் அவர்கள் நல்ல அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல ஃபங்க்ஷனை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பெருமைப்படப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கின்றது என்று சொல்லி அவர்கள் மேலும் தமிழ்ப்பட உலகுக்கு என்ன எவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்வதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையினுடைய தலைவர் திரு பி வி கங்காதரன் அவர்களை வாழ்த்துறை வழங்குவருமாறு அழைக்கிறேன். ஸ்ரீ சரவணன் இஸ் அ சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங் காட் ஃபியரிங் அண்ட் லாயல் டு ஹிஸ் ஒர்க் ஆஸ் வெல் ஆஸ் டு தி ஆர்கனைசேஷன். ஹி இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி பெஸ்டட் வித் திஸ் யூனிக் ஆனர். I pray to the Almighty to give Sri Saravanan, to give health to enable him to carry on his service for the well-being of the Indian film industry, particularly to the Tamil film industry. I also take this opportunity of wishing Sri Saravanan many more such laurels in the years to come. On behalf of South Indian Film Chamber of Commerce and my own behalf, I once again congratulate Mr. Saravanan. Thank you. நம்முடைய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் ஜிவி அவர்களை வாழ்த்து வருமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். திரு சரவணன் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அது தென்னிந்திய உலகிற்கே கிடைத்த மாதிரி. இது மாதிரி ஒரு தென்னகத்துக்கே வழிகாட்டியாக, சிறந்த தயாரிப்பாளராக, சிறந்த ஸ்டுடியோ உரிமையாளராக, ரெக்கார்டிங் கம்பெனி உள்ளவராக, தியேட்டர் உரிமையாளராக, விநியோகஸ்தராக இருக்கும் ஒருவருக்கு இந்த மாதிரி சிறப்பு கிடைத்தது நாம் எல்லோரும் பெருமைக்குரிய விஷயம். அவர் மேன்மேலும் வளர்ந்து பல வெற்றி படங்கள் எடுத்து கோல்டன் ஜூப்ளி இயரில் ஏவிஎம் தான் ஒரு இரண்டு பெரிய ஸ்டார்களை வைத்து எடுக்கப் போகிறார் என்று கேள்விப்பட்டேன். அந்த இரண்டு படங்களும் பொன்னாண்டில் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் ராஜ்கிரண் அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளனாய் என்னுடைய கடமையை சரிவர நிறைவேற்றுவதற்காக எனது மானசீக குருவாய் அண்ணன் சரவண் சார் அவர்களின் தந்தையாரைத்தான் நினைத்திருக்கிறேன். அவருடைய பாதையில் நான் ஒரு தயாரிப்பாளனாய் இறைவனின் அருளால் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அவரின் தந்தையின் வழியை பின்பற்றுவதால் நானும் அவனுக்கு தமையனாக என்னை எண்ணிக்கொள்கிறேன். அவருக்கு கிடைத்திருக்கும் இந்த பெருமிதம், இந்த பாராட்டுக்கள் இதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி, வணக்கம். இயக்குனர், தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன் அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறேன். உலகத்திலேயே ஐந்தே ஐந்து நிறுவனங்கள் தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட
திரைப்பட நிறுவனங்கள். அதிலே ஒன்று ஏவிஎம். லாஸ் ஏஞ்சலஸிலே இரண்டு ஸ்டுடியோக்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டவை இன்றும் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் பெற்றேன். ஜப்பானிலே ஒரு ஸ்டுடியோ 50 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆக உலகத்திலேயே 50 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிற திரைப்பட நிறுவனம் ஆறில் ஏவிஎம் ஒன்று. அதன் தலைவர் நம்முடைய சரவணன் என்கிற பொழுது நாம் எல்லோரும் பெருமைப்படுகிறோம். இந்த நல்ல விழாவிலே சற்று மாறுபட்ட ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1936 ஆரம்பிக்கப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் 40 காலம் நடந்த பிறகு அதன் அதிபர் டி ஆர் சுந்தரத்தன் அவர்களுக்கு ஒரு வெங்கலச் சிலை ஏற்பாடு செய்தார்கள். அந்த வெங்கலச் சிலை துணியால் மூடப்பட்டிருந்தது. அது அவர் மரணத்திற்கு பிறகும் திறக்கப்படவில்லை, கடைசி வரையில் திறக்கப்படவே இல்லை. இந்த வேதனையை உங்களுக்கு சொல்வதன் மூலம் ஒரு நிறுவனத்தை, சினிமா நிறுவனத்தை 50 ஆண்டு காலம் நடத்துவதில் இருக்கும் மிகப்பெரிய சிரமத்தை எப்படி சரவணனும் அவருடைய தந்தையாரும் தாங்கிக் கொண்டு வந்தார்கள் என்பதனுடைய உயர்வை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக இதை குறிப்பிட விரும்புகிறேன். ஏவிஎம் நிறுவனம் மேலும் வளர வேண்டும். ஏவிஎம் சரவணன் உதவி தலைவர் என்கிற நிலையிலிருந்து உலக தலைவர், உலக சினிமா தலைவர் என்கிற நிலையை பெற வேண்டும். தயாரிப்பாளர் இயக்குனர் கே ஆர் அவர்களை வாழ்த்துமாறு அளிக்கிறேன். அவருக்கு சந்திர பிரகாஷ் ஜெயின் அவர்கள் பொன்னாடி போட்டுவார்கள். சரவணன் அவர்கள் எந்த காலத்திலுமே ஒரு முன்னோடியாகவே இருப்பார். அவர் எல்லாரும் நம்ம பேசிக்கும் பப்ளிசிட்டி வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவருடைய விளம்பரங்களை பார்த்தா ஃப்ரண்ட் பேஜில் ஒரு சின்ன சைஸாக தான் கொடுப்பார். அவர் ஃபுல் பேஜ் கொடுக்குறதே இல்லை. அவர் யாருக்கும் வந்து நீங்கள் இது ஃபாலோ பண்ணுங்க, அது சொல்லுங்கன்னு சொல்கிற நம்ம அவர் ஃபாலோ பண்ணணுமே தவிர இதுதான். அதாவது அவருடைய ஒரு ஒரு டிசிப்ளின்னு இப்போ பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் எல்லாம் கலெக்ஷன்ஸ்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் கையில் இருக்கும். எப்போ போய் கேட்டாலும் எந்த ஊரில் எந்த ஷேர் வந்தது, எந்த நடிகருக்கு எந்த சம்பளம் கொடுக்குறா, எந்த படம் வந்து எந்த வியாபாரம் பண்ணலான்னு ஒரு புள்ளி விவரங்கள் வைத்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் என்று சொன்னால் அது சரவண அவர்கள் தான். இந்த உண்மையில் இந்த விழா வந்து நம்ம அமைப்புகளுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே மனிதரன் யாருன்னு தின்னால் ஒரு சந்தேகம் இருந்தது, அதுதான் மதிப்புக்குரிய சரவணன் அவர்கள். அவர் ஒருத்தருக்கு தான் அந்த திறமை இருக்குது. எந்த அமைப்பாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் வந்து நம்ம கலந்துக்கிட்டு இந்த வேலை கலந்துக்கிறோன்னு சொன்னால் அந்த நல்ல மனிதரை பாராட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே நேரத்தில் என்னுடைய ஒரு வேண்டுகோள், இந்த டேக்ஸ் வந்து சின்ன படங்களுக்கு 30 பிரிண்ட்டுக்குள்ளே உள்ள படங்களுக்கு மினிமம் ஒரு 4 வாரமாவது டேக்ஸ் இல்லை, அது மாதிரி அவர் முறையிட வேண்டும். நிச்சயமாக அவர் முறையிட்டு அது நிச்சயம் நடக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதால் இந்த வேண்டுகோள் விட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்து கடைசியாகத்தான் பேசுவார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்பை நிறுத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதால் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். இப்போது சிஷ்யனுக்கு குரு பாலச்சந்திரன் அவர்கள் பொன்னாடி அளித்து கௌரவிப்பார்கள். இந்த கடைசியில் பேசினா ப்ராப்ளம், அதனால தான் முதலே பேசுகிறேன். இங்கே வந்து இந்த விழாவிற்கு தலைவராக வந்திருக்கும் என்னுடைய எல்லாருடைய மதிப்புக்குரிய செவாலியர் நடிகத்திற்கும் என்னுடைய அன்பு, எங்களுடைய அன்பு அப்பா சிவாஜி சார் அவர்களே, இந்த விழாவின் நாயகன் சரவணன் சார் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களே, கேஆர்ஜி அவர்களே, ஏசி முத்தையா அவர்களே, ராமரஜம் அவர்களே, கங்காதரன் அவர்களே, டிவிஎஸ் ராஜ் அவர்களே, சரவணன் சார் அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அங்கிருந்து வந்திருக்கும் கலை திரையுலக மக்களே, என்னுடைய திரையுலக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சரவண சார் பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும்னு சொன்னால், அவர்
ஏவிஎம் ஏவி மேயப்பன் அவர்களுடைய சன்னா பிறந்து அவ்வளோ பெரிய நிர்வாகத்தின் அவர் வந்து அவர் ஃபாதர் வந்து உருவாக்கி போனாங்க. ஸோ அதனால் அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு இப்போ வந்து போயிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னார், சரவணன் சார் அவர்கள் ஏவிஎம் செட்டியார் அவர்களுடைய குழந்தையாக இல்லாமலே ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கிற ஒருத்தருடைய பையனாக இருந்திருந்தாலும் இப்போ இவர் எந்த இடத்துல வகை இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் அவர் சேர்ந்திருப்பார். முயற்சி திருமணையாக்கும், அந்த முயற்சி செஞ்சு இந்த இடத்துக்கு அவர் சேர்ந்திருப்பார். ஸோ அவரை வந்து எப்படி வாழ்த்துறதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சரவணன் சார் அவருக்கு அவருக்கு வந்து நான் ஆஸ்திரேலியாவில் வந்த உடனே இந்த சிவாலயர் ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அந்த வெள்ளை தாடியோட நான் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போது வந்து இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது இந்த ஏர்க்ராஃப்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சரவணன் சாருக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப பிடிச்சது, அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லணும் ரஜினி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து வெள்ளை தாடியாக இருந்தது நான் வந்து எப்போவுமே. ஸோ இது வந்து சரவணன் சார் சொன்னப்போ ரொம்ப ஸ்ரீ சார் ரொம்ப ரசித்தார், இதை வந்து எங்கேயாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சிவாலய சார் இதில் வந்து சிவாலய சார் வந்து பார்த்த தாடியை பார்த்துட்டு இல்லை என்னடா எனக்கு போட்டியா அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருக்கும் போட்டி இல்லை, அதனாலும் என்னுடைய வழியில் நான் போயிட்டுருக்கேன், யார் வழிக்கும் நான் போக மாட்டேன், என் வழியில் யாரையும் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ சரவணன் சார் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து ஷூட்டிங் அங்கே இருக்குது நடந்துகிட்ருக்கு இல்லைன்னா டெஃபினெட்லி எக்காரணத்து கூட இருந்தால் கூட நான் வந்து விழா விட்டு நாங்கள் போயிருக்க மாட்டேன். அது டெஃபினெட்லி சிவாஜி சாருக்கு வந்து அவர் சொன்னால் முதல்ல பேசிட்டோம் போ சொல்லு தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து நான் பேசிட்டு இங்கே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தாசரி நாராயணராவ் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க வருகிறார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ரியலி திஸ் இஸ் எ குட் ஈவினிங். த ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் ஹியர். See, respectable Mr. Balachandra said, this is a honor to Tamil film industry. No sir, this is an honor to Indian cinema. The representation of Tamil, Telugu, Kannada, Malayala and Hindi is here. This is a great occasion. I think the every man who belongs to cinema should feel proud of this day. The hero of the evening, Sri Saravanan. At this time, he is the president of Indian cinema. And now he is nominated as the vice president of world cinema. What a great honor. This function is not an artificial function. It shows a lot of sentiment. And everybody, the stalwarts, the giants, of the film industry is present here. It shows what sort of respect Sri Saravanan Garu is holding in the industry. Sir, on behalf of Telugu film industry, we feel proud. I once again congratulate you, sir. And in this occasion, I would like to tell one thing. I think everybody is feeling that Dr. Sivaji Ganeshan didn't get Dada Phalke Award. I am sorry, sir. There are so many Dada Phalke awardees in India, but there is no Sivaji Ganeshan in India.
there is only one Shivaji Ganeshan in India. I put my request sincerely, sir, if the government honors you with Dada Phalke Award, kindly refuse it. We don't want it. That's all. World can never see another Shivaji Ganeshan. So thank you very much, KRG and Tamil Producers Council. திரு பாக்கியராஜ் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க வருகிறார். தகுதி திறமை இது பொதுவாக நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கும். அந்த தகுதி திறமையோட சர்வீஸ் அனுபவங்கிறதும் நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த தகுதி திறமை சர்வீ அனுபவம் இது எல்லாமே முழுசாக சைன் ஆகணும்னா அதுக்கு இன்னொன்று முக்கியமானது போட்டிருக்கணும். அது மட்டும் நிறைய பேர்த்துக்கிட்ட மிஸ் ஆகும். அது என்னென்ன பொறுமை. தகுதி திறமை இருக்கவங்ககிட்ட சில நேரங்களில் வந்து அந்த பொறுமை மட்டும் ரொம்ப ரேரு. அது அப்பப்போ எங்காத ஒரு இடத்துல பொறுமை இழந்து பிரச்சனைக்கு உருவாக்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சரவணன் சார்கிட்ட இந்த தகுதி திறமை அனுபவம் இதோட பொறுமைங்கிறது ரொம்ப அதிகம். நானே அதை அனுபவிச்சிருக்கிறேன். முந்தானம் முடிச்சு ஷூட்டிங் படம் வந்து சில்வர் ஜூப்ளி ஓட்டினது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கே அந்த டேஸ் தாண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ நிறைய பேர் மெட்ராஸ்லேருந்து சலசலப்பு கிளப்பி விட்டாங்க. என்னங்க படமே அங்கே வெளி விழா போயிட்டு தான் வரும் போலதுக்கு ஷூட்டிங் பாடலில் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எங்காவது கூட வந்தது இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கும் 100 நாள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 100வது நாள் நெருங்கிட்டு இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கான்சியஸ் உறுத்தலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் உட்காந்து அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதினேன். சார் பொண்ணு புதுசு, பசங்க புதுசு, குழந்தை வேற புதுசு, நான் இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதோட வேறு ரொம்ப வெயில் வேறு இதில் வேறு வந்து மாட்டிக்கிட்டோம். அதனால் தயவு செஞ்சு லேட் ஆகுதுன்னு எதுவும் நீங்கள் தப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதினேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படமாக எடுத்துகிட்டு வாங்க, அதை எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக படம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் படம் ரிலீஸுக்கு முன்னால் டபுள் பாசிட்டிவ் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு 1000 அடி எக்ஸ்ட்ரா லென்த் இருந்தது. சரி 1000 அடி லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எனக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி எதை கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதனால் வந்து சரி சாருக்கும் போட்டு காமிச்சு அவங்க சகோதரர்கள்லாம் உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது 1000 அடி, அதனால் நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்கலான்னு சொல்கிறீங்களோ அந்த போர்ஷன் நான் வந்து கட் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து தயவுசெய்து எவ்வளோ லென்த் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செலவு இதனால் ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, எதையுமே கட் பண்ண வேண்டாம் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து இல்லை சார் நான் வந்து கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும், அப்போ தான் படத்துக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 அடி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ எடிட்டிங்கிலிருந்து யாரோ போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி 1000 அடி கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சீட் எழுதி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி இந்த பஞ்சு நல்லா இருந்தது அந்த பஞ்சு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சீட்டு வந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தால் கூட எல்லாத்தையும் நான் பொறுமையாக வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம் கூட அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த படத்துக்கு இவ்வளோ லென்த் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு சொல்லுங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னா. ஒரு தயாரிப்பாளங்கிற முறையில் அவர் வந்து சொல்லலாம், இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லிக்கலாம், ஆனால் பரவாயில்ல சரி டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு விட்டுருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து படம் மிக்சிங் நடக்கிற நேரத்தில் ஷூட்டிங்கும் ஒன்றா வந்துருச்சு, பாட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், தேட்டர் போட்டாச்சு, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, அதனால் வந்து அவசியம் மிக்சிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் சம்பத் சார் வச்சு மிக்சிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் என் படம் வந்து எந்த வேலையுமே வந்து அடுத்தவங்க மட்டும் நான் விட்டதில்லை, மற்றவங்க செய்ய மாட்டாங்க நல்லா இருக்காதுங்க அதில், ஆனால் நான் இது வரைக்கும் பழக்கப்படலை, ஒவ்வொன்றும் நான் கூட இருந்து பழக்கப்பட்டிருக்கேன், அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குது ஒன்று பண்ணலாமான்னார் என்னங்க அப்படின்னு. நாங்கள் வந்து சென்சாருக்காக ஒரு மிக்சிங் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்சாருக்கு அது போட்டு நீங்கள் பொறுமையாக உட்காந்து அந்த 16 ரீலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைம் எடுத்து நாங்கள் தரோம், நைட் ரெண்டே நீங்கள் பண்ணுங்கன்னு. அது ரொம்ப செலவாகும், ரொம்ப டைம் ஆகும், இல்லை சார் நீங்கள் நினைக்கிறதும் நடக்கணும், அதே இடத்துல ரிலீஸும் நடக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு அதே மாதிரி வந்து அந்த படம் முதல் தடவை மிக்சிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்துட்டு, இல்லை சார் சம்பவ சார் நல்லாவே பண்ணியிருக்காரு, ஒரு 1-2 ரீல்களில் மட்டும் நான் நினைக்கிறேன் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு முடிகிற வரைக்கும் வந்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கு நான் கதை எழுதுனதோ இல்லை நல்லா நடித்ததோ அது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமானது வந்து அவர் அவ்வளோ பொறுமையாக இருந்து அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு தான் அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நான் பார்க்க முடிஞ்சது. அதனால் அவ்வளவு ஒரு பொறுமையான மனிதருக்கு வந்து பெருமையான ஒரு பதவி கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
அதை இவ்வளவு சிறப்பான முறையில் வந்து பாராட்டு விழா எடுத்ததுக்காக அந்த பாராட்டு விழா குழுவினருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர்ஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது தமிழ்நாடு விநியோகத்தில் கவுன்சிலுடைய செயலாளர் திரு எல் சுரேஷ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அவருக்கு தயாரிப்பாளர் திரு கோவை தம்பி அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். எங்களுக்கும் ஏவிக்கும் ஏவிஎம்க்கும் அந்த நாளிலிருந்து தொடர்பு உண்டு. அதாவது அவர்கள் தயாரித்த அந்த நாள் படத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் அவர்கள் விநியோகஸ்தர்களாக இருந்திருக்கிறோம். மோர் தென் தட், அவருடைய டியர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கேன். பல சமயம் அவருடன் தனியாக காரில் ட்ராவல் பண்ணது உண்டு. ஒரு தரம் வீட்டில் அவர் வீட்டில் நாங்கள் போகிற சமயத்தில் என்ன பண்ணனாக்கா, இந்த கத்தீட்ரல் ரோடில் அமெரிக்கன் எம்பி இது இருக்கு கான்சல் ஆஃபீஸ், அதுக்கு முன்னாடி என்ன சில சமயம் நம்ம பல பேர் கோயில் பக்கம் போனாக்கா சில பேர் கையெடுத்து கும்பிடுவோம், சில பேர் தாடையில் போட்டுப்போம், சில பேர் மானசீகமாக வணங்கி விட்டு நிற்போம். நான் கையெடுத்து கும்பிட்ற வழக்கம், சரவண சார் தாடையில் போட்டுக்கிற வழக்கம். அந்த சர்ச் பக்கம் போச்சு, இந்த மாதிரி தாடையில் போட்டுருந்தார். அப்போ வாய் வரைக்கும் நாக்கு நுனி வரைக்கும் கேள்வி வந்தது. சரின்னு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு கவனிந்தேன். கோடம்பாக்கம் ஹை ரோட் தான் வந்தது, ஓவர் பிரிட்ஜ் வந்தது. ஓவர் பிரிட்ஜ் இறங்கி இறங்குற சமயத்தில் அந்த தர்கா இருந்தது, ஒரு மசூதி. மசூதி பார்த்து தாடையில் போட்டுருந்தார். அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல. மசூதியை தாண்டி கீழே இறங்கினோம்னா அங்கே சாரதாம்பாள் கோயில் இருக்குன்னு அந்த காலேஜ் பக்கத்தில், மீனாட்சி காலேஜில் அங்கேயும் பார்த்து கோயில் போட்டுருந்தார் தாடையில். அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல. கேட்டேன், ஏன் சார் இது என்ன சார், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் தான் அங்கே தானே கோயில் கீழே இருந்து வந்திருக்கா, என்ன விஷயம்னு. அப்போ சார் சொன்ன பதில் இன்ஃபேக்ட் ஒரு 1000 watts கிலோ வாட் ஷாக் அடிச்ச மாதிரி. ஏன் சுரேஷ், மசூதியிலையும் கடவுள் இருக்காரு, சர்ச்சிலையும் கடவுள் இருக்காரு, கோயிலும் கடவுள் இருக்காரு, இதில் நம்ம என்ன எல்லாம் எந்த கடவுளை வழங்கினாலும் எல்லா கடவுளும் ஒன்று தானே, இது ஏன் நம்ம தாடையில் போட்டுனா என்ன தப்பு? இன்ஃபேக்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி, ஏன்னா நம்ம எல்லா பெரியவர்களும் எம்மதமும் சம்மதமும் சொல்லி புஸ்தகத்தில் எழுதுனவனை தவிர்த்து நடைமுறையில் செயல்படுத்த எனக்கு தெரிந்த ஒரே மனிதர் திரு சரவணன் அவர்கள் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உயர்ந்த உள்ளம் குறைந்த உயர்ந்தமான மனிதர் சரவணன் அடுத்த வருஷம் பிரசிடென்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஃபிலிப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்காக வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய சரத்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். அவருக்கு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பொன்னாடி பொறுத்துவார்கள். சரவண சாரை எல்லாரும் வாழ்த்தி பேசினாங்க. நான் சரவண சாரை பார்க்கும்போது அவருடைய பணிவு, அடக்கம், அவருடைய வெள்ளை மனசு இதுதான் அவர் பார்க்குறேன். எனக்கு ஒரு பாட்டு மட்டும்தான் ஞாபகத்து வருது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோளான்னு ஒரு பாடம். பதவி வரும்போது பணிவு, அது ஏற்கனவே அவர்கிட்ட இருக்குது. துணிவு, அது எங்கே பார்த்தோம்னா நம்ம ஐயா நடிகதலம் அவர்களுக்கு தாதா சாஹேப் பல்கே அவார்டு வழங்க மத்திய அரசு வந்து தவறும்போது அது தைரியமாக ஒரு மத்திய அரசை எதிர்த்து இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலன்ற வருத்தத்தை பகிரங்கமாக சொன்னார். அந்த துணிவும் அவரிடம் இருக்கிறது. அவர் மேலும் பல பதவிகளை வகித்து நம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்துக்கு ஆசிய துணைக்கண்டத்துக்கு ஒரு பெரிய பெருமை சேர்க்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கார்த்திக் அவர்களை வாழ்த்த வருமாறு அழைக்கிறேன். திரு விஜயகுமார் அவர்கள் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்தவர்கள். பியூட்டி லைஸ் இந்த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர்னு ஒரு சேயிங் இருக்கு சார். ஆனால் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் சரவணன் சாரை பார்க்கும்போது எல்லார் கண்ணிலையும் ஜென்யூன் ரெஸ்பெக்ட் இருக்கு சார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் சன்னும் நானும் காலேஜில் கிளாஸ்மேட்ஸ். ஸோ அந்த ஸ்தானத்தில் இருந்து என்னால் வாழ்த்த முடியாது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து இந்த ஃபங்க்ஷனில் இந்த மேடையில் உங்களை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். இன்றும் 16 திரு சிவகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். முரளிதரன் அவர்கள் பொன்னாடி பொறுத்தவர்கள். சரவணன் அவர்களுக்கு இவ்வளவு பெருமையும் கிடைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்து இந்த உலகிலே அவரை ஈன்றெடுத்து அவருக்கு ஏவிஎம் என்ற இன்சியலையும் கொடுத்த மெய்யப்பி செட்டியார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்வது இந்த நேரத்திலே சரி என்று கருதுகின்றேன். தமிழ் திரையுலக வரலாற்றை
அவர் பெயரை நீக்கி யாரும் எழுதிவிட முடியாது. 1934 அவர் படங்களை தயாரிக்க துவங்கிவிட்டார். பேசும் சினிமா ஆரம்பித்தது 1931 அக்டோபர். ஆனால் இவர் 34 படங்களை தயாரிக்க துவங்கி அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார் என்று 3 படங்களை ஆரம்பித்து 3 படு தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியிலே பெற்ற அனுபவங்களை கொண்டு உடனே ஸ்ரீவள்ளி என்ற படத்தை மாபெரும் வெற்றி படமாக உருவாக்கியவர். காரைக்குடியிலே ஸ்டுடியோ நிறுவி நாம் இருவர், வேதாள உலகம் போன்ற படங்களை, வெற்றி படங்களை எடுத்தவர். இன்று சென்னையிலே நாம் எல்லாம் பார்க்கின்ற இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ 10 ஏக்கர் நிலம், இந்த இடத்தை வெறும் 37,500 ரூபாய்க்கு வாங்கி ஸ்டுடியோ நிறுவி வாழ்க்கை என்ற படத்தையும், பராசக்தியையும், குலதெய்வத்தையும், உயர்ந்த மனிதனையும், கடத்தூர் கண்ணம்மாவையும், நானும் உறுப்பினையும் இப்படி பல படங்களை, வெற்றி படங்களை உருவாக்கியவர். 1950 முன்பு டிஆர் ராமச்சந்திரன், டிஆர் மகாலிங்கம், ருக்மணி, வைஜந்தி போன்றவளை, வி கருணனை போன்றவர்களெல்லாம் அறிமுகம் செய்து 1952 உலகப் புகழ்பெற்ற நடிகர்களும் அவளை அறிமுகம் செய்து கன்னட ராஜகுமாரிலிருந்து கமல்ஹாசன் வரை பல கலைஞர்களை உருவாக்கியது அந்த நிறுவனம். ராஜ்கபூர், நர்கீஸ், அசோக்குமார், கிஷோர்குமார் எல்லாம் இங்கு வரவழைத்து இந்தி படங்களை உருவாக்கியது அந்த நிறுவனம். அண்ணா அவர்களை வைத்து ஓரளவுக்கு திரைக்கத வசனம் எழுதியது அந்த நிறுவனம். கலைஞர்களை கொண்டு பராசக்திக்கு திரைக்கத வசனம் அமைக்க வைத்தது அந்த நிறுவனம். இப்படி பல பெருமைகளை பெற்றது அந்த நிறுவனம். அதற்கு காரணமானவர் ஏவிஎம் அவர்கள். காந்திஜி அவருடைய வரலாறை இந்தி மொழியிலே உருவாக்கப்பட்ட படத்தை தமிழாக்கம் செய்து இலவசமாக காந்திஜி அவருடைய குழந்தை தேவதாஸ் காந்தி இடத்தில் ஒப்படைத்தது ஏவிஎம் செட்டியார் அவர்கள். பாரதியாருடைய கவிதைகள் சுராஜ்யமில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்திலே வெறும் 600 ரூபாய்க்கு பாரதியாருடைய கவிதைகள் உரிமை இருந்தது. அந்த உரிமையை 10,000 ரூபாய்க்கு இவர் வாங்கி வைத்திருந்து ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இலவசமாக நாட்டுடைமையாக்கி கொடுத்தவர் ஏவிஎம் செட்டியார் அவர்கள். இப்படி பல சாதனைகள் படைத்த மனிதர்களுக்கு, பிள்ளையாக பிறக்கிறவர்களுக்கு பெரிய தலைவலி. அவர்கள் உருவாக்கிய, அவர்கள் படைத்த சாதனைகளை பிள்ளைகளால் மிஞ்சவும் முடிவதில்லை, அதை கட்டி காக்கவும் முடிவதில்லை, அதுக்கு சமமாக வருவதும் முடிவதில்லை. இந்த உலக அளவிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஸ்டுடியோ முதலாளிகளாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், பேராசிரியர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், திரைப்பட கலைஞர்களாக இருக்கட்டும், தங்களுடைய தந்தையார் பெயரை வளர்கின்ற காலத்தில் வேணால் பெருமையாக சொல்லிக்கொள்ளாமே தவிர, வளர்ந்த பிறகு இவருடைய பெயர் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக போய்விடுகிறது. அதை காப்பாற்ற அரும்பாடுபட்டு மிகப்பெரிய வீட்டு குழந்தைகள் எல்லாம் நொடித்து போய்விட்டார்கள். அதிலும் சிலர் பிரிவிலக்காக்கின்றார்கள். அதில் ஒருவர் அன்புடைய சகோதரர் சரவணன் அவர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிறுவனத்தை நிர்வகித்து இன்னும் தொடர்ந்து படங்களை எடுத்து தொடர்ந்து சாதனை புரிந்து வருகின்றவர். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் என்று கண்ணதாசன் சொன்னான். அதுபோல பணிவுக்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் அவர். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் என்ற குறளுக்கு இலக்கணமாக தந்தையின் ஆன்மா பரிமளிப்புகின்ற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சரவணனுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்போது இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்கள் வாழ்த்துறையா பாராட்டுறையா என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம். முரளிதரன் அவர்கள் பொன்னாடி பொறுத்தவர்கள். இறைவன் அவருக்கு இன்னும் பல வெற்றிகளையும் பல உயர்ந்த பதவிகளையும் தருமாறு வேண்டிக்கொள்கிறேன். திரு பார்த்திபன் அவர்கள், டி சிவா அவர்கள் அவருக்கு பொன்னாடி அறிவிப்பார்கள். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும், வாழ்த்த வந்திருக்க பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட மனிதர்களை படித்து தெரிஞ்சிட்ட விஷயந்தான் நிறைய. ஒவ்வொரு சாதனையாளர்கிட்டையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி சரவண சார்கிட்ட நான் தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம், நிறைய விஷயங்களில் ஒன்று பணிவு. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறமான இவ்வளோ பணிவாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பணிவை கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், இன்னும் முடியலை. பணிவுனா ரொம்ப பெரிய விஷயம் கூட ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கையை கட்டிட்டு இப்படி நிற்கிறது. ஒரு 5 நிமிஷம் இப்படி நிற்கலான்னு ட்ரை பண்ணுறேன், 6வது நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக கை வந்து பேக்கெட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ அதுவே நம்மளால் சரியாக கற்றுக்க முடியல.
ஆனால் சினிமாவில் எதையுமே சாதிக்காது என்னாலே அது முடியல. இவ்வளவு சாதனைக்கு அப்புறமாலையும் அவர் இவ்வளவு பணிவாக இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நான் ஏவிஎம்குள்ள பல தடவை போயிருக்கேன் அந்த ஆஃபீஸுக்குள்ள சாரை மீட் பண்ணுறதுக்காக. அந்த ஆஃபீஸ் ரூமில் பிளாக் அண்ட் பிளாக் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு ஒரு AK-47 வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தா கூட நான் அவளை பயப்பட மாட்டேன், தைரியமாக உள்ளே போவேன். ஆனால் இவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அவருடைய பணிவு உள்ள நுழைஞ்சவொன்னே அவர் ஏஞ்சி நின்று கும்பிடுமோ நான் தடாலில் கீழே விழுந்துடுறேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு ரெண்டு தடவை ஏவிஎம்க்கு படம் பண்ணணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு பேசினாங்க. பேசும்போது அவருக்கு நேருக்கு நேராக உட்காந்துட்டு படம்னா எப்படி பண்ணணும், இப்படி ஒரு பிளானிங்கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு பிளானிங்கோடு என்னால் படம் பண்ண முடியாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே. அதுக்கு பயந்துக்கிட்டே ரெண்டு தடவை நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நானே ரொம்ப பிளானாக தான் படம் பண்ணுவேன், ஆனால் அவர் அளவுக்கு பிளானிங்கோடு என்னால் பண்ண முடியல. என்னைக்காவது நாளைக்கு அந்த தகுதியோடு நிச்சயமாக மறுபடியும் அந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழைவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு தடவை எஜமான் படமும் உள்ளே வெளியே படமும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ரெண்டு படத்துலேயும் ஐஸ்வர்யா ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஊட்டியில் ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு டேட்ஸ் பிரச்சனை என் படத்துக்கு அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க எஜமான் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. என் படம் வந்து ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் நின்று போய் அதனால் எனக்கு சின்ன மனசு வருத்தம். அந்த வருத்தத்தை வந்து உடனடியாக அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே மாதிரி நீங்கள் என்னை கோச்சிட்டா கூட பரவாயில்ல சார், எனக்கு எதுவும் இந்த ஒரு பெரிய நஷ்டம், என்னால் அதை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்னுடைய வருத்தத்தை வந்து அவருக்கு லெட்டராக எழுதியிருந்தேன். அப்புறம் நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி வீட்டில் சொல்லியிருக்காரு, ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நஷ்டத்தை வந்து நான் சரி பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அப்படி ஒரு கட்டாயம் இருக்குது, நான் பிளான் பண்ணால் அந்த டேட்டில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னு இருந்தால் கூட எனக்கு மனசு தாங்கலை. இங்கே வந்ததுக்கப்புறமேல என்னுடைய எடிட்டிங் ரூம் வந்து சாரோடைய ரூம்லேருந்து ரொம்ப பக்கத்தில், நான் எப்படி அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகணும். அவர் வந்து சொல்லி அமைச்சிருக்காரு என்னை வந்து பார்க்க சொல்லி. ஆனால் எனக்குள்ள மனசில் பயம். அவர்கிட்ட போய் இப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை உண்டாக்கிட்டோமே அவர் எப்படி கோச்சுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் வேறு வழியே இல்லை, ஒரு நாளைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போனேன். அவருடைய மனப்பூர்வமான வருத்தத்தை சொல்லிவிட்டு 100,000 ரூபாய் பணத்தை எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சு நீங்கள் மறுக்காமல் இதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்தினார். என்னால் அதை மறுக்க முடியல, நான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். சரி, அவர் பெரிய பணக்காரர், அவருடைய நன்றியை வந்து பாக்கெட்லேருந்து தெரிவிச்சிட்டார் நமக்கு. அந்த 100,000 ரூபான்றது அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஸோ அதனால் அந்த நன்றியை வந்து பாக்கெட்லேருந்து தெரிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எஜமான் ஃபங்க்ஷன், 100வது நாள் ஃபங்க்ஷன், வெள்ளி விழா ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியல. அந்த ஃபங்க்ஷனில் இந்த படம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று வந்து பார்த்திபனுடைய டேட்ஸு, அது வந்து என்னுடைய படத்துக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆச்சு. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு நானே இல்லை, அந்த நேரத்தில் அவர் மேடையில் பேசினதை கேள்விப்பட்டவுடனே நான் கண் கலங்கிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நன்றியை வந்து அவர் பாக்கெட்லேருந்து சொல்லலை, மனப்பூர்வமாக மனசுக்குள்ளே இருந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஏவிஎம் நிறுவனம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் வெறும் பிளானிங் மட்டும் கிடையாது, சிறந்த ஒரு மனிதாபிமானம். இப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்க மனிதரை பெற்ற அவருடைய தந்தையோட கால்களை வந்து நான் தொட்டு வணங்குகிறேன். சரத்குமார் சார் கூட சொன்னார், பதவி வரும்போது பணிவு வரணும்னு. சரவண் சாருடைய பணிவுக்கு இந்த பதவி பாதி தான். அதனால் இதை விட பெரிய அந்தஸ்து பெரிய பதவியெல்லாம் அவர் அடைய போகிறாரு. அவருக்கு அவரை வாழ்த்து எனக்கு வயசு இல்லை, அதனால் வணங்கி விடைபெறேன். வணக்கம். இப்போது ஸ்டுடியோ அதிபர் ரமேஷ் பிரசாத் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். அவருக்கு திரு உமர் அவர்கள் பொன்னாடி போர்த்துவார்கள். We meet many people in our life and we are very proud having met them, having understood them, having been with them in many occasions. When Ms. Saranan's name came for election as the President of Film Federation of India, I had no hesitation to be with him. And I'm very proud that the decision that we made that day has been the right one. And today he is in a position to help the industry in the proper perspective, being in the international scene. You know the industry, what it is today, and he has great exposure to the requirements of the industry today, and I'm sure
he will use all his good offices and all his strength and all the things at his disposal for the betterment of the industry. I wish him good health and be of service to the industry in which we are all there. Thank you. Honor Arvi Udayakumar avargalai valthuri valanga alaikiren. Sinu avargal avarku ponnadi koduthavargal. Oru maganukku nalla appa kedaikanum. Oru manaivikku nalla kanavan kedaikanum. Oru iyakkanarukku nalla thayaarippaalar kedaikanum. அந்த விதத்தில் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சாருன்னா அது சரவணன் சார் தான்ன்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காரணம், கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்தில் டைரக்ட் பண்ணவங்களே நான் தான் யங்கஸ்ட்னு நினைக்கிறேன். ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பையன்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. நானும் தப்பும் தவறுமாக ஒரு படத்தை இயக்கினேன். அந்த படத்தில் நிறைய இன்ப துன்பங்கள் இருந்தது, லாப நஷ்டங்கள் இருந்தது. பட் ஏவிஎம் சாரோட அணுகுமுறை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. ஏன்னா நான் அதை சொல்லிக்க தான் நான் வந்து இந்த மேடையில் நான் வந்து கேட்டு இந்த சான்ஸ் வாங்கினேன். இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே நிறைய சர்ச்சைகள் ஆரம்பித்ததப்போ திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நடுவில் நிறைய ஏதோ ப்ராப்ளங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் வளர வளர அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. படத்தோட முடிவில் வந்து எஜமான் படம் அவுட்டு, பண்டலு, ரஜினிகாந்த் ஒரு வழி பண்ணிட்டார் உதயகுமார். ரஜினிகாந்த் யாராச்சும் ஒரு வழி பண்ண முடியுமா சார்? அது இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி ஏவிஎம் சார் சரவணன் சாருக்கு வந்து இந்த தேவையா? ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்கனாவே டெஃபிசிட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்னு பேர். ஒரு வழி பண்ணிட்டார் ஏவிஎம். இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நானே பயந்துட்டேன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபுல் படம் வேட்டி கட்டி ரஜினி சாரை வந்து நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, அவருடைய ஹீரோயிசம் இல்லாமல் வேறு வேறு மாதிரியான கதையை நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்த காலகட்டத்தில், ரெண்டாவது வாரம் நான் வந்து பொன்னுமணி படத்தோட ஷூட்டிங்கில் பொள்ளாச்சியில் இருந்தேன். ரெண்டாவது வாரம் பயங்கர பரபரப்பாக இந்த படம் தோத்துருத்துன்ற சந்தோஷத்தில் நம்ம ஆட்கள் நிறைய பேர் யார் யாருக்குன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும் சந்தோஷப்பட்டுருக்கிற சமயம். அப்போ ரொம்ப டென்ஷன் எனக்கு, அடுத்த நாள் ஷூட்டிங் நம்ம எப்படி பண்ணுறது? நான் தோத்துட்டேன்ற பயத்தில் இல்லை, இவ்வளவு நம்பிக்கையோடு. ஏன்னா இந்த படத்தோட ரஷ்ஷஸ் கூட சரவணன் சார் பார்க்கல. நான் வந்து ஃபஸ்ட் காப்பி தான் உதவி பார்ப்பேன். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு உங்களோட திறமை மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களோட சாங் பிக்சரைசேஷன் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுடைய கிராமத்தனமான டைரக்ஷன், கிராமிய படங்கள் எடுக்கக்கூடிய டைரக்ஷனில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்ன அந்த மாமனிதர் நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் எங்கேயோ வந்து நான் தப்பு பண்ணிட்டனோ, அவரை புண்படுத்திட்டனோ. அதே மாதிரி எனக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்து ஃபுல்லாக டே அண்ட் நைட் ஒத்துழைச்ச ரஜினி சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டோன்ற ஒரு பயத்தில் வந்து நான் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்த சமயம் ராத்திரி ராஜா சார் ஃபோன் பண்ணார். மதுரை ராஜா சார், சார் இந்த மாதிரி படம் ரொம்ப சுமாராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறேன் சார், ரொம்ப வருத்தப்படுறேன் சார். இல்லை இல்லை உதய், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மதுரை நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ஏரியாவாக வரும் இல்லையா ரிசல்ட்டு, மதுரை நல்லாயிருக்கு, உங்களுக்கு சார் ஃபோன் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஸோ பொள்ளாச்சியில் டென்ஷனில் ஷூட்டிங் எப்படி நான் எடுக்க போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எனக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி சரவணன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, உதய் இந்த படம் மூணாவது வாரத்திலேருந்து சூப்பர் ஹிட்டாக ஓடும். எப்படி சார் அது முடியும், எப்படி சார்? எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் சார். ஐம் வெரி சாரி சார்னு சொல்லி நான் ஒரு ராத்திரி 11 மணி இருக்கும் நான் வந்து சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கவலையப்படாதீங்க, இந்த படத்தில் எல்லா கண்டென்ட் இருக்குது, ஓடுறதுக்குரிய எல்லா விஷயமும் இருக்குது, இதை நான் ஓட வைக்கிறேன்னார். ஓட வச்சார். ஸோ எஜமான் வந்து வெள்ளி விழா நடத்தியே தீர்வான், நீங்கள் டோன்ட் வரின்னு சொல்லி ராஜா சாரும் சரவணன் சாரும் சொன்னப்போ தான் ஒரு தந்தை கூட மகன் வந்து தோற்று போகிற சமயத்தில் ஆறுதலாக இருக்க முடியாது சார். ஆனால் ஒரு டைரக்டர், ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த அளவுக்கு ஆறுதலை சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வரையும் நான் பார்த்ததில் பார்க்கவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாபெரும் இதயத்துக்கு வந்து நான் வந்து வாழ்த்து சொல்கிற மேடையில் நான் வந்து பங்கெடுத்துக்கிறது மிக சந்தோஷமாக நினைக்கிறேன் நான். வாழ்க சரவணன் சார். இன்னும் மேல் மேலே அந்த மாதிரி ஒரு பொறுப்பை வந்து சர்வதேச லெவலில் ஒரு பொறுப்பு அவருக்கு கிடச்சிருக்கேன்னா அது இந்த சினிமாவுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக வந்து அவர் இருந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கையோட
வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போது புதுமை இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை வந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாரதி ராஜா அவர்களுக்கு திரு மணிவாசகம் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். எல்லாம் வந்தோடனே ஒரு போட்டிருக்க வெள்ளை சட்டை, அடக்கமாக அந்த கை, அவர் எப்பவுமே கை எட்டி நிற்கிறார். இதெல்லாம் எப்படி? அவரை கூட யாரோ தனித்து ஒரு இன்டர்வியூவில் கொஞ்சம் வினயமாக ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், ஏன் சார் இப்படி கை கட்டிக்கிறீங்க, ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த சிரிப்பெல்லாம் வரவழைச்சிக்கிறீங்களா, ரொம்ப குதர்க்கமாகவே கேட்டிருக்கிறான். இது நீங்களாக வரவழைத்து கொண்டதா என்று ஒன்று மட்டும் சொல்லுவேன், மனித இயல்புகள் வரவழைத்து வருவதே இல்லை, அது இயல்பு. மனிதன் உள்மனதிலே என்னவாக இருக்கின்றானோ, நான் என்னதான் முகத்தை மறைத்துக் கொண்டாலும் என் உள்ளுணர்வுடைய வெளிப்பாடு என் முகத்தில் ஒரு நிமிடமாவது தெரிந்துவிடும். கடவுள் மனித பலவீனத்தை அவ்வளவு வைத்ததான் முகத்தை பார்த்து சொல்லிடலாம். பிறப்பால் நீ பெருங்குடியிலே பிறந்தாய், உனக்கு பெரு சீமானாக நீ சீமான் வீட்டு பிள்ளையாக பிறந்திருக்கின்றாயே தவிர, நான் உள்ளத்தால் உன் அருகே இருந்து பார்த்தவன், உன்னுடைய வெள்ளை உள்ளம் எனக்கு தெரியும். வியாபாரி என்று சொல்லலாம், மனிதன் பழகி பார்த்தால் அந்த பனிக்கட்டி போன்ற அந்த வெள்ளை உள்ளம் என்னை அதிகமாக ஆகர்ஷித்திருக்கிறது. அவர் கைகட்டி நிற்பது அவருடைய இயல்பு. சின்ன வயதிலிருந்தே பணிவை தன் இரத்தத்தோடு கலந்து கொண்ட மனிதன், பவ்யமும் பணிவும். பேச்சு கூட இப்போ மேடையை பிடிச்சிட்டா இதுக்கு எப்படி பேசணும், இல்லை ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி சாதாரணமாக நின்று சொல்லக்கூடிய மனிதன். ஒரு செய்தியாக சொல்வார், ரெண்டு வார்த்தையை சொன்னாலும் ஒரு ஒரு ஸ்தானத்திலிருந்து கொண்டு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை என்பதை சில இடையாக சிரித்து கொண்டே அழகாக சொல்லக்கூடிய மனிதன். எல்லாரும் அவங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார், வேறு இந்த மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவருடன் பழக வேண்டியதில்லை. முயற்சி திருவினையாக்கும் என்று ஒரு புத்தகம். மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், தமிழ் படித்த வித்வான்கள், இல்லை லிட்ரேச்சர் பெரிய இலக்கிய அறிவு உள்ளவர்கள்லாம் புத்தகம் எழுதுவார்கள். அலங்காரங்கள் இருக்கும், ஆழம் இருக்கும், சொற்களினுடைய சுவை இருக்கும். ஆனால் ஒரு தாய் பிள்ளைக்கு எளிதாக கரண்டியில் அப்படி அந்த சங்கில பால் ஊற்றுவா பாருங்க, எளிமையாக அது லிக்யூடாக போகணும். அது மாதிரி ஒரு புரதச்சத்துள்ள விஷயங்களை, மனிதர்களுக்கு எது எது தேவை, மனித நேசத்திற்கு எது தேவை, பண்புக்கு எது தேவை, பழக்கத்திற்கு எது எது தேவை, நட்புக்கு எது தேவை, குடும்பத்திற்கு எது எது தேவை என்பதை எல்லாம் எளிமையாக வார்த்தைகளில் மிக மிக எளிமையாக அதை படிக்கும் பொழுது அப்படியே உள்ளே ஏறிவிடும். வார்த்தை ஜாலம் இல்லாமல் தோன்றியதெல்லாம் எழுதியிருப்பார். அந்த முயற்சி திருவினையாக்கும் என்கின்ற அந்த ஒரு புத்தகத்தை படித்தாலே போதும் சரவணனுடைய முழு யார் சரவணன் என்பது நமக்கு தெரிந்துவிடும். ரொம்ப எளிமையாக சொல்லுவார். அதே மாதிரி பேசும்போதும், நம்மோடு பேசும்போதும் ஒரு வியாபார சிந்தனை என்பது தனி, அது ஒரு கலை. எல்லா மனிதனுக்கும் அந்த கலை உண்டு. ஆனால் அந்த வியாபார கலை தெரிந்திருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு மனித பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பண்பு சரவணனுக்கு அதிகமாகவே உண்டு. எனக்கு இல்லையா வியாபார சிந்தனை, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். வியாபார சிந்தனை உண்டு, மனிதனுக்கு உண்டு, சர்வைவல். அவருக்கு நான் படம் பண்ணேன், எல்லாரும் படம் பண்ணாங்க, நம்மளும் பண்ணுவோம். புதுமை பெண் சார், அவர் மிகப்பெரிய வியாபாரின்னு சொன்னேன், ரொம்ப கணிப்பார். ஆனால் மிக ரசனையுள்ள மனிதன். படங்களை எது ரசனையுள்ள படம் என்பதை தனித்து சொல்லுவார், இது வியாபாரத்திற்காக என்பார். டேஸ்ட் வேணும், ஒரு ஒரு இட்ஸ் மை பர்சனல் டேஸ்ட், இது என்னுடைய தனித்த. ஆனால் இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்திற்கு நான் செய்யக்கூடிய படம் இது. ஐ எம் ஃபீடிங் சோ மெனி பீப்புள், I have to establish this. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நான் மேலே கொண்டு வரணும். ஆகையினால் ஐ எம் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப். உங்களுக்கு எனக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் இந்த படத்தில், பட் என்னுடைய டேஸ்ட் இது. அவர் ஐ நோ ஹிஸ் டேஸ்ட். இது எப்படி வருமோ, நான் சரி சுதந்திரம் இந்த ஏவிஎம்னால ஏன்னா அவர் பெரியவர் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இருக்கும் பொழுது என்னுடைய படத்தை பார்த்து விட்டு என்னை வீட்டுக்கு அழைக்கிறார்கள். நான் அப்போ தான் முத முதல் ஏதோ தெரியலை, தெரிஞ்சு நான் டைரக்டராக என்னன்னு எனக்கே கன்ஃபார்ம் இல்லாத நேரம், ஏதோ படம் நல்லா ஓடின்னு இருக்கு, சிட்டியாக கூப்பிடணும்னு ஒரே கைகள்லாம் குஞ்சு போயிருந்தேன், என்ன ஈவிஎம்மில் போய் நம்மளை கூப்பிட்றாங்க, ஒன்றும் புரியலையே. நான் போனேன், இவர் உட்காந்தார், பெரியவர் உட்காந்தோம்.
உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும். நான் முதல்ல மைண்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், என்ன சொன்னாலும் சரி நமக்கு ஒன்றும் அப்படி இது இல்லைங்க சொல்லி தப்பிச்சு வந்துடணும். ஏன்னா இந்த பெரிய இடங்கள் போய் மாட்டேன், அப்போ அப்போ தான் வந்துட்டு இருக்கோம்ல, நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படும், நம்முடைய இயல்புகள் அங்கே விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், இதெல்லாம் முடியாது. ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் நான் பேலாம், அப்படியே முறுக்கி நிற்பேன். ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அட்வான்ஸ் சொன்னீங்க, நீங்கள் என்ன வேணாலும் படம் எடுங்க, யாரை வச்சு வேணாலும் படம் எடுங்க. நீ இல்லைங்க, நான் இந்த மரம் மட்டை தண்ணி இந்த பூ இது எடுப்பேன், எனக்கு இதெல்லாம் வர பரவாயில்ல, மரம் மட்டை தண்ணி எல்லாம் வச்சு எடுங்க. இல்லை நான் சின்ன பையன் இவ்வளோ விவரம் பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் விவரம் இல்லாத மாதிரியே நீங்கள், இல்லை நான் ஏதாவது வச்சுருப்பேன். எங்கள் ஸ்டுடியோவிலாம் நீங்கள் எடுக்க, நீங்கள் எங்கே வேணாலும் எடுங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வெளியே எடுத்துக்கங்க. இல்லைங்க நான் கடைசியில் அதை போட்டுக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு குழப்பமாக இருக்கு, அப்புறம் நீங்கள் போட்டே காட்டாதீங்க எனக்கு. சரிங்க, இவங்க என்ன பண்ண முடியும், சரிங்க. வெளியில் வரும்போது சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனால் சரியில்லையே. நான் பம்பாத்து வேலை பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளவு பெரிய ஸ்தாபனம் என்னை அழைத்து, நான் எனக்கு என்னுடைய வளர்ச்சியினுடைய இது அது அப்போ தான் வளர்ந்துருக்கு, பெரிய ஞானமும் கிடையாது அறிவும் கிடையாது, ஏதோ ஒரு லெவலில் வளர்ந்துக்க வந்து டக்குன்னு பயம், எதனால் ஏதோ சின்ன கொண்டு போய் விடுங்க சின்ன மசக்குட்டி அந்த ஜங்கில் பயந்துடும். அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருந்த காலத்தில் நான் கொஞ்சம் அப்படி வந்துட்டேன், கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. இன்னொரு பெரிய கதாநாயகனும் நானும் சேர்ந்து செய்யறதாக இருந்தது, அவரும் கண்ணாமூச்சி விளையாடினாரு, நானும் கண்ணாமூச்சி விளையாடி அதுக்கப்புறம் படம் பண்ணி பிரமாணம் சூப்பர் ஹிட் படம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கூப்பிட்டு என்ன நான் என்ன உங்களையெல்லாம் கூப்பிட்டோம்ல, எங்கேயாவது மதித்து உருனே வந்திருந்தால் அதனுடைய இது என்ன ஆகும், என்னால் இப்படித்தான் அப்படின்னு சொன்னார். நான் ஆக்செப்ட், இதுக்கப்புறம் என்ன மரியாதை எழுதி இந்த படம் புதுமை பெண்ணு ஒரு படம் கொடுத்தாரு. நான் அப்போ தான் சோட்டான் சுங்கான்லாம் வச்சு படம் எடுத்துட்டுருக்கேன், அதுக்கு முந்தின படம். எங்கே போய் ஒரு பையனை பிடிச்சேன், ஒரு பொண்ணை பிடிச்சி படம் எடுத்துட்டு, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோன்ற எப்பவுமே அந்த செல்ஃபிஷ்னஸ் ஜாஸ்தி. ஏவிஎம் ஓ நம்மளை ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அங்கே ஒரு சர்வசுந்தரம் படம் பார்க்கும்போது என்னை ப்ரொஜெக்ஷன் ரூமில் உட்காந்து சின்ன பையன் அங்கே அடைக்கலன்னு ஒருத்தர் இருந்தார், அப்படி சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு தூக்கி கொண்டு ஏவிஎம் கேட்டுக்கு வெளியே ஒரே தள்ளு அட்டி அங்கே வந்து விழுந்தவன் தான் பார்த்து, ஒரு நாளைக்கு நான் அந்த ஏவிஎம்குள்ளே வரேன், ஒரு நாளைக்கு நான் வந்து ஏவே உள்ள ரெண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இவர் பார்த்து மரியாதையாக கொடுத்து வந்தார், இவர்கிட்ட என்ன பேசுறது என்ன மனிதன் எந்த பாருங்கள், ஒரு மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டா நான் இன்னொரு தான் சார் போடுவேன், யாரும் போடுறதுக்கு அவ்வளோ தயங்கினது. ஏன்னா நானே போய் யாரையோ ஒரு பையனை டக்குன்னு ஹீரோ ஆகிவிட்டேன். ஆனால் எடுக்கக்கூடிய படம் மிக பிரமாண்டமான படம், ஏவிஎம் பேனரில் பாரதி ராஜா பண்ணுறான், யார் யாரையெல்லாம் வச்சுருவாங்க பண்ணியிருக்கோம் சார், இதை உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யும், கேட்கவே இல்லை சார். கடைசி வரைக்கும் அந்த படம் முடியும் வரை நான் என்ன எடுத்தேன், எதற்காக எடுத்தேன், என்ன இல்லை. இதுக்கப்புறம் அவருக்குன்னு சொந்த அபிப்பிராயங்கள் உண்டு, படம் போட்டு காட்டுறேன், அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் சீனில் இது இவரை உறுத்தும், இந்த காட்சி வேண்டாம் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். சாஸ்திர சம்பிரதாயங்களாலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண், எந்த சாஸ்திரமும் சம்பிரதாயம் என்னை வளர்த்ததோ அந்த சாஸ்திர சம்பிரதாயம் என் வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கல. குழி தோண்டி போதான்னு குழியை வெட்டி உள்ள எல்லாம் கூட இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அவருடைய பொசிஷனில் படம் பார்த்தாரு, ஏதாவது அது உங்களுடைய இது எனக்கு ஆயிரம் டிஃப்ரெண்ட் ஆஃப் இருக்கு, ஆஸ் அ டைரக்டர் இட்ஸ் யுவர் விஷ், நான் அதை தரையிட மாட்டேன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா உங்களுக்கு சொந்த அபிப்பிராயம் வேறு, ஆனால் ஒரு கலைஞனாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நீ இதை பண்ணுற, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அங்கே தான் நான் அவரை மதிக்கிறேன், கலைஞனாகவும் எங்களை மதிக்க தெரிகிறது, நண்பர்களாகவும் எங்களை மதிக்க தெரிகிறது. ஆக எல்லா விஷயம் அதே மாதிரி ஆலோசனை சொன்னால் கூட அட்வைஸ் ஃபோன் பண்ணுவார், எனக்கு பிடிக்கல பாரதி, வேறு யாரோ சம்மந்தம் இல்லாமல் நானும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை, இவருக்கு தேவையில்லை தலையிடுவதற்கு, தப்பாக எடுத்துக்கோங்க அது, நீங்கள் சரியில்லை. யாருக்கு சொல்ல தைரியம் வரும் சொல்லுவதை கூட, அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அது சரியானு பாருங்கள், நான் இது சொல்கிறேனுங்க அப்படி ரொம்ப நாசுக்காக அழகாக என் மனமும் ஊனப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து என்னை திருத்துவார். அங்கெல்லாம் ஐ லவ் ஹிம். அவருடைய ஒரு பகுதி என்பது சரவன், இன்னொரு பகுதியை நான் உற்று பார்க்கும் பொழுது நான் ஐ சரண்டர் டு தட் மேன். அந்த எளிமை அது நடிப்பல்ல உண்மை, அந்த எளிமை உண்மை,
அவர் முகத்திலே தோணக்கூடிய புன்னகை உண்மை, பேசக்கூடிய நட்புகள், நண்பர் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் எத்தகைய நண்பன் என்பது. அதற்கான ஒன் பெஸ்ட் லைஃப்லேயே அவர் இப்போ ரசித்தனம் கொஞ்சம் கம்மி. அவரை எழுதும்போது தன் துணைவியாரை பற்றி எழுதியிருப்பார். நான் இதை சொல்லுவதால் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐ காட் த ரைட்ஸ். எவ்வளவு இந்த மனிதன் எளிமையானவன், தன்னை அடக்கி கொண்டு தன்னுடைய பலங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டவர் என்பதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டவன். இவர் பெரிய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய படிப்பை ஓரளவோடு நிறுத்தி கொண்டார். இவருக்கு பெண் பார்க்கிறார்கள், பெண் பார்க்கிறார், பெண் பார்த்தவர் ஒரு டிகிரி ஹோல்டர், பட்டப்படிப்பு படித்துட்டு போய் பார்க்கிறார், பெண்ணை பார்த்து விட்டார். இவர் கொஞ்சம் இது என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ தானே படிச்சிருக்கோம். வர்றார் வீட்டுக்கு, வந்துட்டு சிஸ்டர் மூலமாக அவர் ஃபோட்டோவை கொடுத்து அனுப்புகிறார். அந்த பெண் என்னை பார்க்கவே இல்லை. இந்த என்ன, நான் பார்த்து விட்டேன், பெண் என்னை பார்க்கவில்லை. இது அது அந்த ஒட்டி அனுப்பிய அந்த படம் அங்கே போயிருக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபைன் மார்னிங் அந்த ஒட்டப்பட்ட படம் இன்னும் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. கேட்குறாரு தன் துணைவியாரை, நீ எப்பொழுது என் தாயும் தந்தையும் கணித்து விட்டார்களோ அவர்கள் சிறந்த ஒன்றை தான் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வரையும் அது தொடவே இல்லை. நாங்களாம் கல்யாணம் முடிச்சு 6 மாதம் கழிச்சு. ஸோ அத்தகைய மனைவி உங்களுக்கு கிடைத்தார்கள். ஏன்னா சிம்பிளிசிட்டிக்கு ரெண்டு பேரை நான் ரொம்ப உதாரணமாக எல்லா இடங்களும் சொல்லுவேன். சரவணன், திஸ் இஸ் மை பிளேஸ், திஸ் இஸ் மை டைம், ஐ ஹவ் டு சே ஆல் தி திங்ஸ். நான் ரொம்ப நேசிப்பதில் கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேரையும் அவ்வளவு அருமையாக நேசினேன். அதனால் தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அந்த அம்மையாருக்கு ரசனை அவ்வளவு உண்டு. அதிலே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார். ஏவிஎம் படம் ஷூட்டிங், ஏவிஎம் படம் ஷூட்டிங்கு அவங்க வீட்டில் கார்டன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் அவர்களுக்கு அப்போயெல்லாம் படம் பண்ணல, ஏவிஎம் படம் ஷூட்டிங், ஏவிஎம்மில் கார்டன், இந்த கார்டனில் ஷூட் பண்ணலாமான்னு ஒரு பர்டிகுலர் ஒருத்தவங்க கேட்குறாங்க. அந்த அம்மையார் சொல்கிறாங்க, இந்த கார்டனில் ஷூட்டிங்கெல்லாம் அனுமதிக்கிறதே இல்லை. இந்த பூக்கெல்லாம் ரொம்ப ரசித்து ரசித்து அழகழகாக வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று, இந்த பாரதி ராஜா எடுத்தால் மட்டும் விடுவேன், ஏன்னா பூவை எப்படி எடுக்கணும்னு தெரியும் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் எ கிரெடிட். வாழ்க்கையில் எனக்கு என்னென்னா அதற்கான ஒரு பெரிய கிரெடிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நான் போய் படம் பண்ணேன் அவங்களுக்கு, அது வேறு, தட்ஸ் எ டிஃப்ரெண்ட். ரசனை, ஒரு ரசனை உள்ள மனைவி, ரசனை உள்ள குழந்தை, ஒரு நல்ல நல்ல குடும்பம், நல்ல மனிதன், திருத்தமாக இருக்கின்றீர்கள். உங்கள் தொழிலும் திருத்தமாக இருக்கிறது, நீங்களும் திருத்தமாக இருக்கின்றீர்கள். ஜனாதிபதி விருது என்று நாமகரணம் செய்யப்பட்ட அந்த விருது எங்களுக்கு வழங்கும் பொழுது என்ன காரணத்தினாலோ, அதேமோ உடல் பலவீனமோ என்னமோ, அதெல்லாம் 1000 காரணம் இருக்கு, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே அந்த ஜனாதிபதி கையால் கொடுக்கப்பட்டு பாக்கி இருக்க விருதுகள் பூராமே ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க. இக்காட் வாயில் கொஞ்சம் அவருக்கு தாங்கலை, இவருக்கு சம்மந்தம் இல்லை, பட் அந்த பொசிஷன். உடனே இதை பற்றி நான் எழுதி அடுத்தவரும் இந்த 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 இது நடக்கக்கூடாங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அதை சப்மிட் பண்ணிட்டு தான் வருவார். தான் இருக்கின்ற இடத்துக்கு அந்த கடமையை கரெக்டாக செய்யக்கூடிய மனிதன் சரவணன் அவர்கள். ஆகையினால் விருதுன்னு சொன்னேன் உட்கார்ந்துருக்க சிவசங்கரி அவர்களின் கண்களுக்கு தெரிகிறார்கள். நான் அதை சொல்லவில்லை என்றால், இந்த முறை விருது கிடைத்ததற்காக நீங்கள் வாதாடிய முறையை திரு சிவசங்கரி அவர்களே டெல்லியில் மிக அற்புதமாக எல்லோரும் பாராட்டினார்கள். தமிழுக்கு இந்த முறை விருது கிடைத்தது, இத்தனை விருதுகளுக்கு மூல காரணம் த வே ஷி ஆர்கியூ. இங்கிருந்து விவாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் போனால் முடியும், இல்லை என்றால் தூங்கிட்டா போச்சு, தட்டிட்டு போயிடுவான். ஸோ விவாதத்தை சரியாக செய்து எங்களுக்கு விருது வாங்கி கொடுத்துருக்கா இந்த மடையிலிருந்து சிவசங்கரி அவர்களுக்கு நன்றி கூறி, எல்லாரும் இந்த கலைப்பெருமகனை பற்றி இங்கே பேசினார்கள், பிடிக்கவில்லை, அதை பற்றி பேசக்கூடாது. இந்த கலைப்பெருமகனுக்கு இன்னொரு விமர்சனமே கிடையாது. ஆகையினால் நடிகர் தலத்திற்கு விமர்சனமோ இன்னொரு அதுவா இதுவோ இந்த வார்த்தைகளை தயவுசெய்து தூக்கி எறியுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறி, சரவணன் அவர்களே, நீங்கள் இன்னும் நீடூழி வாழ்ந்து நல்ல நெறிமுறைகளை நண்பர்களுக்கும் சுற்றம் சூழல்களுக்கும் நீங்கள் போதித்து எங்களுக்கு இணக்கமானவராக நெருக்கமானவர் வாழ்நாள் பூராம் இருக்க கடவுளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது விருதுகளை வாங்கி தந்து நம்மை பெருமைப்படுத்திய திருமதி சிவசங்கரி அவர்களை வாழ்த்து வருமாறு அழைக்கிறேன். அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துவதற்கு முன்னாலே இன்றைய நாயகனுடைய துணைவியார் முத்துலட்சுமி சரவணன் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.
திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு சீதா பார்த்திபன் அவர்கள் பின்னாடி அனுப்பிப்பார்கள். பிடித்தமான காரியம் ஒன்றை செய்ய என்னை அழைத்திருப்பதால் மனசுக்குள்ளே ஒரு வானவில் பூத்த சந்தோஷத்தோடு இங்கே நான் நிற்கிறேன். உணர்ச்சி பூர்வமாக நான் பேச நினைத்த பல விஷயங்களை நண்பர் பாரதிராஜா அவர்கள் பேசியிருக்கிறார். நேரமின்மை காரணமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரு சரவணன், முத்துலக்ஷ்மி, நாங்கள் லக்ஷ்மி என்று சொல்லும் அவருடைய மனைவி குஹன், அவருடைய மனைவி நித்யா, மகள் உஷா, அவருடைய கணவர் டாக்டர், பேரன் அப்பச்சி என்று இவர் அன்பாக அழைக்கும் அந்த பேரன், குஹனின் இரட்டை குழந்தைகள், அவர்கள் வீட்டு நாய் டாஃபி வரைக்கும் எனக்கு எல்லாரையுமே ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் ஒரு அவர்கள் குடும்பமும் என் குடும்பமும் குடும்ப நண்பர்களாக இருப்பதனால் இந்த அருமையான, இதமான, இனிமையான, நல்ல உயர்ந்த மனிதரை பற்றி, மனித நேயங்கள் நிறைந்த மனிதரை பற்றி சில கருத்துக்களையாவது நான் சொல்லியே தீர வேண்டும். சரவணன் என்றுதான் நான் அவரை கூப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம். நல்ல நண்பர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் சம வயசு தான் இருப்போம்னு நினைக்கிறேன். உண்மையாகவே மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நண்பர்கள். இதை ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடித்த குணம், முதல்து ஹிஸ் பாசிட்டிவ் அப்ரோச். தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க. ஃபோன் பண்ணி பேசினோன்னு எப்படி இருக்கீங்க சரவணன்னு கேட்டா எக்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிம்பாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தான் இது தெரியும். எக்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ரெண்டு தடவை சொல்லுங்க சிவசங்கரி, எனக்கு ஏதாவது நீங்க பிரச்சனை இருக்கலாம். மனசு பாருங்க, தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், எல்லாம் முடியுங்கிறது வரும் பாருங்க அப்படின்னு சொல்வார். ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகுதான் மெதுவாக சொல்வார். அன்னைக்கு அவர் எதுக்காவது ஹாஸ்பிட்டல் போயிருந்தார் உடம்பு சரியில்லாம. அவருடைய ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் ஒன்று இருக்கு. அது மாதிரி ரொம்ப கைண்டு நம்மளாம் அப்படியே ஒடிஞ்சு உட்காந்துக்கூடிய பல பிரச்சனைகள் அவனுக்கு அவருக்கு அன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு வாழ்க்கை பிரமாதமாக இருக்கிறது, எக்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று சொல்வார். அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறதே, நான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அர்த்தமுள்ளதாக நான் ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு எனக்கு பெருமளவில் உதவியவர் என்னுடைய நண்பர் சரவணன். ரெண்டாவது குணம், அவர்கிட்ட அவர் பாரதிராஜா கூட ரொம்ப அழகாக சொன்னார், ஹீஸ் அ வெரி ஜென்யூன் ஹியூமன் பீயிங். உண்மையான மனிதர். ஏன்னா பாக்கி பேர்லாம் உண்மையான மனிதர் இல்லையானா? இல்லை. முகமூடி அணியாத, வேஷம் போடாத நல்ல மனிதர். அந்த வேஷம் போடாத, முகமூடி அணியாதங்கிறத நான் ஐ வாண்ட் டு அண்டர்லைன் இட், பிகாஸ் மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறத தான் நமக்கு பின்னாலேயும் சொல்லுவார். நம்மை ஒரு மனுஷியாக, ஒரு சிநேகிதியாக பார்த்தார் என்றால் அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல், ரெண்டு தனி நபராகத்தான் பார்ப்பாரே தவிர வேறு எந்த வேறு எதுவுமே ஒரு உள்நோக்கங்கிறது பேச்சிலையோ, ஒரு பொடி வச்சு பேசுகிறதோ, ஒருத்தரை பற்றி ஒரு நெகட்டிவாக மட்டமாக விமர்சித்தோ நான் கேட்டதே கிடையாது. எப்படி சரவணன் உங்களால் இப்படி இருக்க முடியறதுன்னு நான் அவரை எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். அவர்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான குணம், அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும், அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டிக்டோஃபோன் இத்தினோண்டு பாக்கெட்டில் வச்சுட்ருப்பார். அதை எடுத்து அப்பப்பப்போ நம்ம ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம், அன்றைக்கி எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா அப்படின்னு ஏதோ சொன்னோம்னா அது எப்படி தான் மனுஷன் எமகாதகத்தனமாக குறித்து வச்சு பரவ தெரியல. அந்த டிக்டோஃபோனில் இன்றைக்கி இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை பிறந்த நாள் அதில் ரெக்கார்ட் பண்ணிடுறார். அன்னன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போன உடனே என்கே கிட்டையோ அவருடைய இன்னொரு உதவியாளர்கிட்டையோ கொடுக்கும்போது அதை உடனே அவங்க டைப் படித்து வச்சிடுறதில்ல, நீங்கள் நம்பினா போங்க நம்பட்டா போங்க. அந்த பர்டிகுலர் தினத்தன்று அவர் மட்டும் ஒரு அழகான கார்டில் நமக்கு வாழ்த்தமிச்சா பரவாயில்லையா? அவருடைய மனைவி முத்துலக்ஷ்மி, குஹன், நித்யா, உஷா குடும்பமே சைன் பண்ணி அனுப்புவாங்க. அவங்க முகம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. நான் என்னை பற்றி சொல்கிறேன், இன்னும் சில இருக்கு. இது எப்படி முடியறது அவரால்? இது ஒரு மனித நேயம், மற்றவங்களை மதிக்கிற ஒரு சுபாவம் இல்லைன்னா அந்த உண்மையான, அதுக்கு தான் சொல்கிறேன் ஜென்யூன் பர்சன். காரியார்த்துக்கு அவர் யார்கிட்டையுமே பழகிறதா எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் ஃபோனில் சொல்வார், 7:40 அவர்கிட்ட யாருமே காலையில் பேச முடியாது. ஏன்னா அந்த தென்கட்சி அவருடைய அந்த இன்று ஒரு தகவலை கேட்டுட்டு அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை உடனே 10 பேருக்கு அன்றைக்கி பேசும்போது சொல்வேன். அந்த கேரிங் அண்ட் ஷேரிங் ஆட்டிடியூட் இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த சமுதாயத்தை, மக்களை, அடுத்தவரை மதிப்பது மட்டுமல்ல, அந்த நேசித்தல் இருப்பதனால தான் அவரால் பகிர்ந்து கொள்ள முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் செல்ஃப் அனாலிசிஸ், இந்த சுய அலசல், சுய விமர்சனம். தன்கிட்ட இருக்கிற குறை நிறைகளை அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பதால் தான் வாழ்க்கையில் படிப்படியாக அவரால் உயர முடியறது. குறைகளை நிவர்த்தி செய்து கொடுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. அவருடைய புத்தகத்தை பற்றி பாரதிராஜா சொன்னாரே, அந்த புத்தகத்திலே ஐ வாஸ் அ ஆங்கிரி யங் மேன், எங்கள் அப்பா என்ன ஏ ஆங்கிரி யங் மேன் தான் கூப்பிடுவார்னு சொல்லி அந்த கோபத்தை குறைக்கணும், குறைக்கணுங்கிற விழிப்புணர்வோடு நான் குறைத்து கொண்டதால் தான் இன்னைக்கு இப்படி இருக்க முடிஞ்சதுன்னு குறிப்பிட்டிருக்கார். இதே போலவே இந்த சுய அலசல் மூலமாக அன்றைக்கு நான் என்ன செய்தேன், யாரோட எப்படி பேசினேன், இது சரியா தப்பா, அதை ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஐயோ அதை நம்ம சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது.
தன்னை பற்றி தானே துல்லியமாக அலசி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த விமர்சனத்தை கொஞ்சம் கூட தயங்காம அப்படியே வெளிப்படையாக சொல்லும் அந்த டிரான்ஸ்பரன்சி அவருடைய அந்த வெளி ரொம்ப அந்த 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 தோற்றம் அந்த அந்த முள் மனசு இருக்கு பாருங்க அது ரொம்ப கத்துக்க வேண்டியது அது அவருடைய உயரம் இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதில் எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை நிச்சயமாக அடுத்த வருஷம் இது எவ்வளோ டென்யூர் தெரியல எனக்கு ஒரு வருஷமா இது மூணு வருஷமா தெரியல இந்த துணைத் தலைவர் ஒரு வருஷம்னா அடுத்த வருஷம் அவர் தான் தலைவர் ஏன்னா அவர் அந்த விழாக்கு நிச்சயமாக நம்ம எல்லாம் அந்த விழா எடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லை பல விழாக்கள் எடுக்க போகிறோம் ஆனால் எல்லாத்தையும் விட மனிதருங்கிற அந்த சரவணனுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மனித நேயம் உள்ள மற்ற மனிதர்களை மனிதராக நடத்தி நேசித்து அவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாம் பங்கெடுக்கும் தலைமாட்டில் இருக்கிற அவரோட ரெண்டு ஃபோனும் ராத்திரி ஆஃப் பண்ணவே மாட்டார் யாருக்கு எந்த தொந்தரவு நடுராத்திரியில் இருக்கோ நான் போய் உதவணும்னு சொல்லிட்டு எந்த ராத்திரியில் எந்த ஃபோன் வந்தாலும் அவர் போய் உதவி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு நான் வெளியூர் போகிற அன்னைக்கு சரவணன் இருக்கார் ஏதாவது ஆபத்துனா காப்பாற்றுவார் எனக்கு தெரியும் சோமலே என்று ஒரு அழகான ஒரு அற்புதமான எழுத்தாளர் இருந்தார் அவர் இறந்த சமயத்திலே அவருடைய சொந்தக்காரங்களுக்கு விஷயம் போகிறதுக்கு முன்னால சரவணனுக்கு விஷயம் வந்தது ஏனென்றால் பாக்கெட்டில் எனக்கு ஏதாவது ஆயிடுத்துனா சரவணனுக்கு ஏவிஎம் சரவணனுக்கு தெரிவியுங்கள் அவர் வந்து எல்லாம் செய்வார்னு சொல்லி இது நிஜம் அவருடைய குடும்பம் வருவதற்கு முன்னால் அந்த சோமலேயருடைய அவருக்கு ஆக வேண்டிய அத்தனை காரியத்தையும் முன்னால் நின்று பணத்தால் இல்லை உடம்பால் இல்லை அந்த மனதால் அந்த கரிசனத்தால் அந்த இதத்தால் அந்த மதிப்பால் பண்ணுறார் பாருங்க அதுதான் அந்த மனிதர் சரவணனுக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப வருஷங்கள் வாழணும் அவர் எம் சரவணன் ஆனால் அவர் எல்லோருடைய சரவணன் ஆனால் அது இப்படி இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை லக்ஷ்மி கார் ஓட்டச்சு நீங்கள் பக்கத்தில் உட்காந்தா தெரியும் லக்ஷ்மி வழி எப்படி வழி எப்படி வழி எப்படிம்பாரு லெஃப்ட் ரைட் அவங்க தான் சொல்லணும் பார்த்தா அப்படி பூனை மாதிரி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப அவங்க சரவணனே ஆட்டி வைக்கிறவங்க அவங்க எல்லா நல்ல விதத்துலையும் சொல்கிறேன்னா இது வாழையடி வாழையாக வர ஒரு திறமை அப்பா பற்றி எல்லாரும் சொன்னாங்க சரவணன் அவருடைய சன் இவர் ஆறு அடி அவர் எட்டு அடி அவர் பதினாறு அடினா அவர் முப்பத்தி ரெண்டு அடி பாய போகிறார் நிச்சயமாக நான் சொல்கிறேன் குகன் அவ்வளோ திறமசாலி இவங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க இவருக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்குது நல்ல பெற்றோர் இருக்காங்க நல்ல சகோதரர்கள் இருக்காங்க இவருக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ஸோ சரவணனுடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு டீம் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு நல்ல நண்பர்கள் கூட இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இல்லை நானும் உத்தியாக இருப்பேன் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் சரவணனுக்கு இப்படி வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் பாக்கியமும் எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் கடவுள் அவருக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் கொடுத்து ஆரோக்கியமாக அவருடைய குடும்பத்தோடு வாழ வைத்து பல பல சாதனைகளை புரிய வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சரவணன் சாருக்கு பல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சிவசங்கரிமா அவர்கள் சொன்னார்கள் அப்படி நல்ல நண்பர்களிலே ஒருவரான கவியரசு வைரமுத்து அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அழைக்கிறேன் அவருக்கு திரு வயலின் மகாதேவன் அவர்கள் பொன்னாடி கொடுத்துவார்கள் இந்த இனிய விழாவினுடைய தலைவர் அமெரிக்கா சென்று இன்னும் கொஞ்சம் இளமை வாங்கி வந்திருக்கும் எங்கள் சிவாலியே டாக்டர் சிவாஜி அவர்களே வானத்தில் இருந்த வங்கியை பூமிக்கு அழைத்து வந்திருக்கும் இந்தியன் வங்கி தலைவர் எங்கள் பெருமைக்குரிய டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே பெருந்தொழிலதிபர் பெரியவர் ஏசி முத்தையா அவர்களே மேடையிலே வீற்றிருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே இந்த விழாவிற்கு ஆணிவேராகவும் அஸ்திவாரமாகவும் வேராகவும் கிளையாகவும் கனியாகவும் விளங்கி கொண்டிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் வெள்ளை உள்ளம் கொண்ட கேஆர்ஜி அவர்களே இந்த பேரவையில் நிறைந்திருக்கிற பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே வாழ்த்துரைத்த உயர்ந்த உள்ளங்களே பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெஞ்சு நிறைந்திருக்கிறது மனசு மகிழ்வாக இருக்கிறது கேஆர்ஜி அவர்களே உங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் பொதுவாக தமிழ் சமூகத்தில் தமிழ் திரையுலகில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவென்றால் புறம் பேசுதல் பொறாமை பேசுதல் அடுத்தவரை பழித்தல் விமர்சனம் செய்தல் காயப்படுத்துதல் களங்கப்படுத்துதல் இதற்காக மட்டுமே நான்கு பேர் கூடி கொண்டிருக்கிற சமூக அமைப்பில் ஒரு மாமனிதனை ஒரே ஒரு புள்ளியில் வாழ்த்துவதற்காக மட்டும் கூடியிருக்கிற இந்த திருச்சபையை நான் பெரிதும் வணங்குகிறேன் இந்த திருச்சபையை கூட்டிய இந்த பெருமகனையும் நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே
தமிழர்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் தலைமை கொண்டு வருகிறார்கள். இது ஒரு அற்புதமான அறிகுறி. செவாலிய டாக்டர் சிவாஜி அவர்களை பிரான்ஸ் அரசாங்கம் பாராட்டி இருக்கிறது. தமிழுக்கு அந்த பெருமகன் தலைமை வழங்கி கொண்டிருக்கிறார். இளையராஜா அவர்களால் தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை வந்தது. அவருடைய சிம்பனியின் மூலமாக தமிழன் உலக இசையை ஆள முடியும் என்று அந்த பெருமகன் நிரூபித்திருக்கிறார். இப்போது நம்முடைய பெருமைக்குரிய மாமனிதர் சரவணன் அவர்கள் அகில உலக திரைப்பட சம்மேளனத்தின் துணைத் தலைவர் என்ற முகவரியை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெற்று தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, தமிழர்கள் தலைமை தாங்க தக்கவர்கள்தான். வாய்ப்புகளும் அவருடைய வரலாறுகளும் மறைக்கப்பட்டிருக்கின்றன. தந்தை பெரியார் ஒருமுறை சொன்னார், தமிழன் கூர்மையாக இருப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை என்று சொன்னார். பூமத்திய ரேகைக்கு பக்கத்திலே விழுகிற நாடுகள் எல்லாம் உஷ்ண நாடுகள். இந்த வெப்ப நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவனும் அறிவாளியாகத்தான் இருந்திருக்க வேண்டும், இருக்க முடியும். மலையிலே இருக்கிற பாம்புக்கு விஷம் குறைவு, வெப்ப நாட்டில் ஓடுகிற பாம்புக்கு விஷம் அதிகம். மலையிலே பூக்கிற பூவுக்கு வாசனை குறைவு, ஆனால் வெப்ப நாட்டிலே பூக்கிற மல்லிகைக்கு வாசனை அதிகம். மலையிலே ஓடுகிற சாற்றுக்கு சுவை குறைவு, ஆனால் தார் வெப்ப நாட்டிலே ஓடுகிற நதிக்கு சுவை அதிகம். இப்படி வெப்ப நாட்டிலே ஓடுகிற பாம்பு வீரியமுடையதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே பூக்கிற பூவுக்கு வாசனை அதிகமாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே ஓடுகிற நதிக்கு சுவை அதிகமாக இருக்கிற போது, வெப்ப நாட்டில் பிறந்த தமிழன் மட்டும் எப்படி கூர்மை இல்லாதவனாக இருக்க முடியும் என்று கேட்டார் பெரியார். அதற்கு எடுத்துக்காட்டுகளாகத்தான் நான்கைந்து தமிழர்களை இந்த நூற்றாண்டில் நாம் பெற்றிருக்கிறோம். நண்பர்களே, ஒருவன் அறிவாளியாக இருப்பதும் கூர்மையாக இருப்பதும் ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. பயிற்சியால் வந்துவிட முடியும், முயற்சியால் வந்துவிட முடியும். ஒருவன் எவ்வளவு தெரிந்திருக்கிறான் என்பதை வைத்து அவனை அறிவாளி என்று சொல்லிவிட முடியும். ஆனால் சரவணன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அறிவாளி என்பதற்காகவோ, பணக்காரர் என்பதற்காகவோ, பதவி கொண்டவர் என்பதற்காகவோ மதிக்கிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். அவரை நேசிப்பதெல்லாம் அவருடைய பண்பாட்டுக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய மனித நேயத்துக்கு நேசிக்கிற கூட்டம். பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டும். இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் மிக தெளிவான ஒன்றை சொன்னார்கள். அவருடைய பொறுமை, பார்த்திபன் சொன்னார், பாக்யராஜ் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய பொறுமை நிதானம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லாம் கலை உலக சம்பவம் சொன்னீர்கள். நான் தெருவில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 1987 ஜனவரி முதல் நாள் கலைவாணர் அரங்கத்தில் எங்களுக்கு விருது வழங்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. அவருக்கு சொன்னேன், அவர் வீட்டுக்கு நான் வந்து விடுகிறேன், சேர்ந்து போவோம் என்று திட்டம். அவர் வீட்டுக்கு வந்தேன், என் காரை பின்னால் அனுப்பிவிட்டு அவர் காரில் அவர் பக்கத்தில் வந்து போய்கொண்டே இருந்தோம். அன்றைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கலைவாணர் அரங்கத்திற்கு நடேசன் சாலை வழியாக செல்வதாக எங்களுக்கு திட்டம். ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம் அருகில் அவருடைய கார் நீங்கள் பார்த்தா தெரியும், 30-40 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் ஓட்ட மாட்டார். அவருடைய நிதானத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ராத்திரி ஒன் வே டிராஃபிக்கில் ராத்திரியில் கூட போகக்கூடாது. 30-40 கிலோமீட்டருக்கு மேல் சாலையில் கார் இல்லாமல் இருந்தால் கூட போகக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. நடேசன் சாலைக்கு பக்கத்தில் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்துக்கு அருகில் ஒரு பேருந்து வந்து எங்களை கடப்பதற்கு முயன்றது. கடக்க முயன்ற அந்த பேருந்து காரின் கன்னத்தை மெல்ல உரசி விட்டது. இவருடைய கார் கொஞ்சம் சிராய்ப்பு வந்து விட்டது. வந்தவுடன் அந்த பேருந்து ஓட்டியவர் ஏதோ நாங்கள் தான் தவறு செய்து விட்டதாக அங்கிருந்து கடுமையான, எங்களை கவனிக்கவில்லை, கடுமையான வார்த்தைகளால் எங்களை திட்டினார். நானும் அவரும் உள்ளே இருக்கிறோம். தவறு செய்தது அவர், பழி சுமத்தப்படுவது எங்கள் மீது. இது பொறுக்க முடியவில்லை. நான் இந்த கவிஞர் என்கிற போர்வையை சற்றே கடத்தி எறிந்துவிட்டு நான் மதுரை தமிழ் பேசி கீழே இறங்கினேன். இவர் வந்து கையை பிடித்து இழுத்தார். இல்லை சார், இது தப்பு சார், ப்ளீஸ் தயவு செய்யுங்க, நான் இறங்கினேன். நான் போய் அவர் வாய்த்தவராறு செய்து கொண்டிருக்க, நான் வந்து ரெண்டு விஷயம் அன்னைக்கு தப்பு இல்லையா, நான் வந்து பொறுமையாக இருக்கலாம், நம் மீது அவாண்டமாக பழி சுமத்தப்படுவது துடைக்கிறது என்னுடைய கடமை அல்லவா. அவர் உடனே வந்து வாய்த்தவர நடந்து கொண்டிருக்கிறது, என்னை கையை பிடித்து இழுத்தார். இழுத்து விட்டு சொன்னார், உட்கார் என் காரில், ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ நடக்கணும். என்ன சொல்லுங்க சார். அவருடைய பேருந்தை நாம் உரசவில்லை என்று மட்டும் எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். நடுங்கி போயிட்டேன் சார், உங்கள்கிட்ட எவ்வளவு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் சார், நடுங்கி போயிட்டேன். அதாவது நம்முடைய உணர்ச்சியை ஒதுக்கி வைத்து விட்டு, நம்முடைய அவமானங்களை தள்ளி வைத்து விட்டு, நம்முடைய பாதிப்பை மறந்து விட்டு,
அவருடைய அறை நாம் உரசவில்லை என்று மட்டும் எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் போதும் என்று சொன்னார். பெட்டிக்கடையில் ஒரு தாள் வாங்கி அதே மாதிரி எழுதி அந்த ஓட்டுநர் கையொப்ப வாங்கி கொண்டு அவர் பையில் வைத்துக் கொண்டோம். அந்த காயப்பட்ட காரோடு விருது வாங்க போனோம். நடந்தது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. அப்போது தெரிந்து கொண்டேன், எந்த நிலையிலும் மனிதன் அறிவு வசத்தில் இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி வசத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு பேர் உண்மையை அந்த மனிதன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனிடமும் கற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்கள் உண்டு. ஒரு மேடையில் கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது என்பதை எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். ஒரு தாளி எழுதுகிற பொழுது அடித்தல் திருத்தல் வந்துவிடக் கூடாது என்பதை கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பற்களை மேல் தாடை பற்களை மேலிருந்து கீழாகவும் கீழ்த்தாடை பற்களை கீழிருந்து மேலாகவும் துலக்க வேண்டும் என்பதை ஒரு டாக்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உரையாடுகிற பொழுது ஒருவன் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாதே என்ற உரையாடல் உத்தியை ஒரு பேராசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இவரிடம் கற்றுக்கொண்ட பல செய்திகளில் ஒரு செய்தி எப்போதும் கைக்குட்டை இரண்டு கொள்ள வேண்டும் என்பது. ரெண்டு கட்சி வச்சுக்குவார். ஒன்று முகம் துடைக்க புற தூய்மைக்கு, இன்னொன்று தும்மல் வந்தால் துடைத்துக் கொள்ள. அந்த கட்சியை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது, இந்த கைக்குட்டையை அதற்கு பயன்படுத்தக்கூடாது. இதை நான் கவிதையில் எழுதினேன். எப்போதும் கைக்குட்டை இரண்டு கொள், கேள்வி ஞானம் என்ற ஒரு கவிதையில் எப்போதும் கைக்குட்டை இரண்டு கொள், தும்மலுக்கு ஒன்று தூய்மைக்கு ஒன்று என்று அவரை நான் இப்போது கூட பின்பற்றி இருக்கிறேன். ரெண்டு பாக்கெட்டு சட்டை வைக்க சொன்ன அதன் பிறகுதான், ரெண்டு பை இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ததே அதற்கு பிறகுதான். அதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயங்கள். இன்னொரு விஷயம், அவரிடம் எனக்கு வந்த நேசம் என்பதெல்லாம் அவருடைய ரசிப்பு தன்மை என்பதுதான். எங்கள் இயக்குநர் மையம் பாரதிராஜ் அவர்கள் சொன்னார்கள், மகா ரசிகர் என்று சொன்னார் அல்லவா, அந்த ரசனைக்குத்தான் நான் அவருக்கு அடிமை. அதாவது ஒரு பணக்காரராக இருப்பதற்காக மட்டும் இருந்தால் அது சில நாள், பதவிக்காக என்பது சில விஷயம், அதல்ல. பணக்காரராக இருப்ப நான் மதிக்க வேண்டும் என்றால் ரிசர்வ் பேங்கையும் இந்தியன் வங்கியை தான் காலையிலும் மாலையிலும் கும்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அப்படி அல்ல. அவர் மகத்தான ரசிகர். அம்மா என்று ஒரு படம், என்னுடைய அருமை நண்பர் மறைந்த ராஜசேகர் இயக்கிய படம். அதில் ஒரு பாட்டு ஒலிப்பதிவுக்கு மட்டும் அவர் கரெக்டாக வருவார். ஷூட்டிங் போக மாட்டார், எடிட்டிங் போக மாட்டார், வேறு எதுவும் செய்ய மாட்டார். ஒலிப்பதிவுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய உயரத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பார், ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில், அது தலையில் இடிக்காத அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பார். அங்கே வந்தார் ஒலிப்பதிவுக்கு. ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், இரவில் குழந்தையை உறங்க வைக்க தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். பக்கத்து விட்டு ஜன்னல் வழியாக ஒரு காட்சி தெரிகிறது. அந்த காட்சியில் அங்கே ஒரு இளந்தம்பதிகள் உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி இவள் கண்களில் விழுந்து ஒரு மெல்லிய வரகதாபம் வருகிறது. அங்கே ஒரு பாட்டு என்று ஒரு சிச்சுவேஷன் அது எழுதியிருந்தேன். இந்த இரவு கடைசியில் முடிப்பாள், இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை பருவம் கரைந்து விட வேண்டும் என்று ஒரு வரி எழுதியிருந்தேன். ஒளிப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. சுசிலா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாட்டு முடிந்தவுடன் சங்கர் கணேஷ் இசை, இது ஒன் மோர் டேக் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். சார் எல்லாருக்கும் என்ன சார் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, சுத்தமாக இருக்கு, எதுக்கு ஒன் மோர்? அந்த கடைசி ரெண்டு வரிகளை திருப்பியும் பாட வைக்க வேண்டும்னார். இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை பருவம் கரைந்து விட வேண்டும். திருப்பியும் ஒலிப்பதிவு செய்தோம். இன்னொரு நிபந்தனை போட்டார், அந்த வரிகளின் மீது மட்டும் வாத்தியங்கள் இல்லாமல் ரிதம் கட் பண்ணிடுங்கனர். அவ்வளவு ரசிக்க நான் அப்போ அடையப்பா, நம்ம தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எடுத்திருக்கிறார். ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அதாவது வார்த்தைகள் கேட்கவில்லை என்றால் அது பாட்டே அல்ல என்பது அந்த பெருமகனுடைய கொள்கை. அந்த கொள்கை இந்த பெருமகனுக்கு உடன்பாடு. சில விஷயங்களெல்லாம் அவரை கலந்து ஆலோசிப்பது உண்டு. இப்போது வந்து நாங்கள் ஒரு முடிவு செய்தோம், இந்த உலகக் கலைஞனுக்கு பால்கே விருது வழங்கப்படவில்லை என்றால் அந்த விருதுக்கு நஷ்டம் என்று அர்த்தமே தவிர இந்த மாமனிதனுக்கு நஷ்டம் என்று அர்த்தம் அல்ல. நண்பர்களே, இனிமேல் விருது பால்கே விருது என்ற ஒரு விருது சிவாஜிக்கு வழங்கப்படுவதை விட சிவாஜி விருது என்ற ஒரு விருது அவர் பெயரில் நிறுவப்படுவதுதான் தென்னகத்திற்கு செய்யப்படுகிற மரியாதை. நான் நினைத்தோம் பால்கே விருது இந்த ஆண்டு எங்கள் நடிகர் தரக அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், அந்த விருதளிப்பு விழாவை புறக்கணித்தால் என்ன என்று முடிவெடுத்தோம். நானும் பாரதிராஜா அவர்களும் அமல்படுத்துவதற்கும் திட்டமிட்டு விட்டோம். அதற்கு விருது ஒரு வாரத்திற்கு முன்னால் அந்த பெருமகனை சந்தித்தேன் ஒரு விழாவில். சார், உங்களுடைய கண்டன குரல் ரொம்ப சரியாக இருந்தது, எங்களுடைய சார்பில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரே வழி அந்த விழாவை புறக்கணிப்பது என்று கருதுகிறோம் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்ன காரணம்,
அவர் சொல்லியிருக்காவிட்டால் நான் டெல்லிக்கு போயிருக்க மாட்டேன். அவர் சொன்ன காரணம், அதனால் பலன் இல்லை முதலில். இன்னொன்று, வழங்கப்பட்டிருப்பது ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு நடிகருக்கு. அப்படி நீங்கள் புறக்கணித்தால் அந்த இனத்திற்கு விரோதமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்திய ஒருமைப்பாடு குலையும் சரியா என்று கேட்டார். அடரே, இந்த கோணத்தில் சிந்திக்கவே இல்லையே. சரி சரி, வாழ்க்கை விருது வழங்கப்படாவிட்டால் எங்கள் தங்கம் குறைந்து போகாது என்று சொல்லிவார். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவரை நாங்கள் சென்று கலந்து ஆலோசிப்போம். அவருடைய சிந்தனைகள், திட்டங்கள் எல்லாம் ரொம்ப நுட்பமானவை. சொல்லப்போனால் ஒரு நன்மையை, ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. அப்போதான் என்னுடைய நன்றியினுடைய வெளிப்பாடு இந்த சபையில் வெளிப்படும். அதாவது, அந்த பெருமகனோடு தொடர்பு கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கையில் நான் மெல்ல மெல்ல வளர்ச்சிகளை சந்தித்தேன். எனக்கு ஒரு கவசமாக, என்னை ஒரு சகோதரனாக கருதி, எனக்கு ஒரு காவல் அரணாக என்றென்றும் இருப்பவர் சரவணன் அவர்கள். நானும் சிவசங்கரி அவர்களும் சந்திக்கிற போது ஒரு நான்கைந்து பேர்களை பற்றி உரையாடுகிறோம் என்றால் அதில் தலைமையான உரையாடல் அவரை பற்றி இருக்கும், அவருடைய உயர் பண்புகளை பற்றி இருக்கும். ஒரு ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட இரவு என் வீடு தாக்கப்பட்டது, என்னுடைய கார் எரிக்கப்பட்டது. என்னடா, தவணை முறையில் வாங்கிய காரை மொத்தமாக எரித்து விட்டு போய்விட்டார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அதன் பிறகு நான் யாரிடம் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. சரி, நேர்ந்து விட்டது, நேர்ந்து விட்டது. சரி, தெரியப்படுத்தவில்லை. நான்கு நாள் கழித்து எனக்கு ஒரு தொலைவு. நான் ஒரு இடத்தில் வீடு ஒன்றும் ரிப்பேர் பார்க்காம வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது. உடனே வந்து வேறொரு வீட்டில் நான் சென்றிருந்தேன். அப்போது வந்து அந்த தொலைபேசி என்ன, இவர் எங்கே பிடித்தான் தெரியாது. அங்கே பேசி, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று என்னை கேட்ட ஒரே ஒரு குரல் சரவணன் அவர்களின் குரல். குரல் பட்டு அது வந்து சும்மா ஃபார்மாலிட்டி அல்ல, சும்மா சம்பிரதாயம் அல்ல. அடுத்து, நீங்கள் இன்னொரு கார் வாங்குகிற வரைக்கும் எங்கள் காரை பயன்படுத்துங்கள் என்று 2 மாதங்கள் வரைக்கும் எனக்கு வண்டி கொடுத்து உதவிய பெருந்தகை ஏவிஎம் சரவணன் அவர்கள் நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து வளமாக இருக்கிற போது கூட வருவது முக்கியம் அல்ல. எப்போது ஒருவனுக்கு துயரம் வருகிறதோ, எப்போது ஒரு மனிதன் காயப்பட்டிருக்கிறானோ, எப்போது அவன் கண்களில் ஈரம் கசிகிறதோ, அந்த நேரத்தில் துணை இருப்பதுதான் உண்மையான நட்பு. அந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறவர் அருவன் என்பர் சரவணன் அவர்கள். அவர் அந்த அம்மையார் இருக்க, அந்த அம்மையார் எங்களை வணங்கத்தக்க ஒரு பெருமாட்டி. அவர்களோடு பேசினால் வந்து நாகரிகம் கற்றுக்கொள்ளலாம், அன்பை கற்றுக்கொள்ளலாம், நேசம் எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு அற்புதம். அந்த மாதிரி எளிமையை பார்த்தீர்கள் அல்லவா, இந்த உலகத்தில் உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் எளிமையாகத்தான் இருக்கும். காற்று எவ்வளவு எளிமையாக இருக்கிறது, சூரியன் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது, நிலா எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. சரவணன் அவர்களின் துணைவி யாரும் நிலா காற்று சூரியனைப் போல எளிமை கொண்ட ஒரு பெருமாட்டி. இந்த குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும். நீங்கள் வாழ்வதன் மூலமாக உங்களை சார்ந்த ஒரு சமுதாயம் வாழ்கிறது. ஒரு மனிதன், இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள் எதற்காக? சரவணன் அவர்கள் தனக்கான பதவி, தனக்கான வாழ்க்கை, தனக்கான ஒரு ஏற்பாடு என்றிருந்திருந்தால் இத்தனை அன்பு நெஞ்சங்கள் இங்கே கூடியிருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில் பொது மனிதர்களின் நன்மையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதனால் இவ்வளவு பெரிய திருக்கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. உங்கள் அன்புக்கு வணக்கம். கேஆர்ஜி அவர்களே, இது போன்ற பண்பாட்டு விழாக்கள் எடுங்கள். சும்மா ஒருவன் முதுகில் எவ்வளவு அழுக்கு இருக்கிறது, அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், அந்த நெகட்டிவ் சிந்தனைகள் தூக்கி எறிந்துவிட்டு இந்த உயர்ந்த நன்மையான மனித மேன்மைகளை பாராட்டுகிற, மனிதனை மேம்படுத்துகிற சிந்தனை வளர்க்கிற விழாக்களை எடுங்கள். அத்தனை பேரும் உங்களை பாராட்டுவார்கள். உங்களை பாராட்டுவதன் மூலமாக அவர்கள் மேன்மை அடைவார்கள். சரவணன் அவர்கள் வாழ்க, அவருடைய குடும்பம் வாழ்க, அவருடைய பரம்பரை வாழ்க, அவருடைய பண்பாடு வாழ்க. வணக்கம், நன்றி, விடைபெறுங்கள். அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிரெஞ்சு நாட்டிலே தான் சிவாலியர் விருது அளித்தார்கள். அதே போல பிரெஞ்சு நாட்டிலே கூடிய உலக திரைப்பட தயாரிப்பாளர் சம்மேளனத்தில் தான் நம்முடைய சரவண சார் அவர்களை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் அதே பிரெஞ்சு நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் சரவணன் அவர்களை தன்னுடைய சிம்ம குரலால் வாழ்த்துவதற்கு வருகிறார்கள், பாராட்டுவதற்கு வருகிறார்கள். வாழ்க நாடு, வாழ்க மக்கள், வாழ்க என் அருமை தலைவன் காமராஜரின் புகழ். கேஆர்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலும் நன்றியும் முதலிலே தெரிவித்துக் கொண்டு, நேரம் அதிகமாகிவிட்டபடியால் எனது 2 வார்த்தையை சீக்கிரம் முடித்துக் கொள்கிறேன்.
பலர் பேசினார், நல்லி குப்புசாமியும் பேசினார், கலை உலகத்தை சேராதவன் நான் என்று. அவர்தான் அதிகமாக கலை உலகத்தை சேர்ந்தவர். நீங்கள் இத்தனை பேரும் சம்பாதிக்கின்ற பாதி பணத்துறை அவரைத்தான் சேர்ந்தது. அதுவும் பத்தாது என்று தான் ஏவிஎம் அவர்கள் துண்டை போட்டு மற்றவர்களெல்லாம் அவரிடம் துண்டு கேட்க செல்ல படித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல குப்புசாமியும் என்னுடைய அருமை கலைக்கண்மையிலும் என்னுடைய கண்மணி சரவணன் அவர்களை பாராட்டி பெருமைப்படுத்தும் போது அந்த இடத்திலே ஈந்த பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்ற நிலையிலே நானும் இருக்கின்றேன். ஏழி மெய்யப்பன் என்ற ஒரு அருமையான கலைத்தோட்டக்காரன் பல நல்ல மலர்களை, நடிகர் என்ற மலர்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த போது அந்த மலர்பாத்தியிலே உண்டான எளிய அருகம்புல்லிலே நானும் ஒருவன். அருகம்புல் நெல்லை நிலத்தை கெழுத்து விடும் என்று அதை பிடுங்கி எறியாமல் பரவாயில்லை இந்த அருகம்புல் இருக்கட்டும் மாட்டுக்காவது பயன்படுமே என்று விட்டு வைத்தான். என் அருமை கண்மணிகள், என் அருமை கண்மணி பாரதி ராசா பாராட்டினான், என் அருமை பிள்ளை வைரமுத்து பாராட்டினான், டைரக்டர் உதயகுமார் பாராட்டினார், எல்லோரும் சிவசங்கரி பாராட்டினார்கள். நல்ல நண்பர் என்றும் நல்ல படை முதலாளி என்றும் நான் பிரயாணம் செய்த நல்ல அவரோடு காரிலே பிரயாணம் செய்த நல்ல நண்பர் என்றும் என்னுடைய கலைத்தொழிலை விட்டுக் கொடுத்த எனக்காக விட்டுக் கொடுத்த அருமை ப்ரொடியூசர் என்றும் பல பேர் வாழ்த்தினார்கள். அல்லவப்பா, என்னுடைய நிலை அப்படி அல்லவப்பா. ஏதோ ஒரு மூலையிலே நாடகம் ஆடிக்கொண்டு காய்ந்த வயிறோடு கிடந்த என் வயிற்றுக்கு சோரளித்தவனப்பா அவர்கள். நீங்களெல்லாம் பாராட்டுவதை விட எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் அப்பா. நாமெல்லாம் தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள், தமிழன் என்ற பெரும் எண்ணம் உள்ளவர்கள். தமிழனுக்குத்தான் இந்த இந்திய நாட்டிலே நாட்டுப்பற்றும் தமிழ்ப்பற்றும் அதிகம் உள்ளவர்கள். உலகமெல்லாம் உலகத்திலே சுற்றி வந்தவன் நான். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என் அருமை கண்மணி பாரதி ராசா வைரமுத்தோடு வெளியூரிலே இருந்தவன் நான். எத்தனை தமிழர்கள் அப்பா உயர்ந்த பதவியிலே, டாக்டர்களாக இன்ஜினியர்களாக, அவர்களெல்லாம் நம்மை பார்த்தால் மதிக்கிறார்கள் அப்பா, ஓடி வந்து நம்மை வணங்குகிறார்கள் காலிலே விழுந்து. அப்படி ஒரு பெருமை தமிழ்நாட்டானுக்குத்தான் இருக்கிறது. நமக்கு என்ன பரிசு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, நாம் எங்கு சென்றாலும் தமிழன் என்ற பெருமையிலே நம் காலை தேடி அவர்களுடைய கரம் வருகிறதே, இதைவிட பெருமை என்னப்பா, என்னப்பா பரிசு. பரிசு கொடுக்கவில்லை என்று பேசும் போதெல்லாம் நான் அந்த இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அந்த பரிசுக்கு நான் லாயக்கில்லையோ என்று தான் தோன்றுகிறது. ஆகையால் அதை பற்றி நான் என்றுமே கவலைப்படவில்லைப்பா. இவ்வளவு வயதாகியும் இது போன்ற ஒரு நல்ல விழாவிற்கு என்னை அழைத்திருக்கிறான் என் அருமை நண்பன் கேஆர் அவர்களும் மற்றவர்களும், இதை விட எனக்கு என்ன பெருமை வேண்டும். நாமெல்லாம் பல நேரங்களில் பல பேரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அறிவோடு வாழ வேண்டும் என்றால் பெரியாரை நினைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும், எழுத வேண்டும், பேச வேண்டும் என்றால் அண்ணாவை நினைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல தியாகத்தையும் தேசபக்தி வேண்டும் என்றால் காமராஜரை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இழித்த வாயனையும் ஏமாந்தவரை பார்க்க வேண்டும் என்றால் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும். கலை உலகத்திற்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி தந்தால் ஏவிஎம்மை நினைத்துக் கொள்ள வேண்டும். இனி கலை உலகமெல்லாம் இந்திய நாட்டுக்கே, இந்திய நாட்டுக்குமல்ல உலகத்திற்கே பொதுவானது. உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அனைத்து நல்ல கலையை அனுபவிக்க போறார்கள் என்று நினைக்கும் போது நம்முடைய அருமை கண்மணி சரவணனை நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல விழாவிலே என்னை பேச வைத்தமைக்காக, என்னை பெருமைப்படுத்தி தலைமையேற்ற வைத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும், அருமை சகோதரர் முத்தையா அவர்களும், ராஜு அவர்களும், கங்காதரன் அவர்களும், என்னுடைய அருமை சகோதரர் ராமானுஜம் அவர்களும், எல்லோரும் இங்கே மேடையிலே வீற்றிருக்க, கலவுலகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் இங்கே வந்து மனமாற பாரதிராசா சொன்னதை போல் மனமாற வாயார நீங்கள் வாழ்த்துகிறார் என்றால் என்னை விட பெருமைப்படுபவன் யாருமே இருக்க முடியாது.
ஏனென்றால் நான் பிறந்த இடம் அல்லவா. எனக்கு எவ்வளவு வாழ்த்தோ அது அவருக்குரியது, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வாழ்த்தோ அது எனக்கு உரியது. அப்படிப்பட்ட இந்த நல்ல விழாவிலே என்னையும் அந்த பிள்ளையை, எனது பிள்ளையை, என் அருமை கண்மணியை வாழ்த்த வாய்ப்பளித்திருக்கிறீர்களே. நான் வாழ்த்துவதை விட நீங்கள் வாழ்த்துவதையெல்லாம் கேட்க வாய்ப்பளித்திருக்கிறீர்களே. அதற்காக என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்த்து அறிய வணக்கத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளையும், இந்த பிள்ளையின் ஆர்வமும், இந்த பிள்ளையின் குடும்பமும், இவருடைய தொழிலும் ஆள்வோல் தழைக்க வேண்டும், அழுவோல் வேறு ஒன்று வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு இந்த பிள்ளை வாழ்ந்து தமிழக கலை உலகத்திற்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்று கலை உலகத்தின் பிள்ளைகளிலே நான் ஒருவன்ற முறையிலே ஆண்டவனை வேடிக்கொண்டு விரைவிடுகிறேன். ஜெய். கவியரசு வைரமுத்து அவர்கள் பேசுகின்ற போது இந்த விழா ஒரு பண்பாட்டு விழா என்று கூறினார்கள். அதற்கு ஏற்ப அனைவரும் அமைதியோடு இருப்பதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரவணன் சார் அவருடைய ஏற்புரை. என் பெரும் மதிப்புக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே, இந்தியன் வங்கி தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, எங்கள் திரை மீது மதிப்பு வைத்து இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ஏசி முத்தையா அவர்களே, டிவிஎஸ் ராஜு அவர்களே, டிஆர் அவர்களே, கேஆர்ஜி அவர்களே, பாலச்சந்திரன் அவர்களே, எஸ்பி முத்துராமன் அவர்களே, மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தமிழ் திரைப்பட சங்கத்தினர் கவுன்சில் அங்கத்தினர்களே, அனைவருக்கும் முதற்க நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் முதலிலே நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக சொல்லுவாங்க இவங்க என்ன தவம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெறத்துக்குன்னு. நான் என்னுடைய இன்னைக்குன்னு நான் சொல்ல என்றைக்குமே சொல்கிறேன், நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. அந்த புண்ணியத்தின் பலனாக தான் ஏவிஎம்க்கு நம்ம மகனாக பிறந்தேன். அவருடைய இந்த புகழ் எதுவுமே எனக்கு கிடைச்சதா நான் நினைக்கலை. காரில் போகும்போது கோபுரத்தை பார்த்து கும்பிடுறோம், கோபுரத்துக்காக கும்பிடலை, கோபுரத்துக்குள்ளே இருக்க விக்கிரகத்துக்காக கும்பிடுறோம். அதுபோல் எனக்கு கிடைச்சிருக்க இந்த புகழ் அவ்வளவும் என்னுடைய தந்தையாக இருக்குது. இந்த புகழில்லை, இதுக்கு மேலே புகழ் பெற வேண்டிய அவர். சில நேரத்தில் சில பேருக்கு அவர்கள் காலத்தில் கொடுக்க முடியாத, ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்விராஜ் கபூருக்கு பால்கி தாதா சாஹிப் பால்கி அவார்டை அவருடைய மகன் ரிசீவ் பண்ணார். அதேபோல் ஷரீஃப் ஆஃப் மெட்ராஸாக எங்கள் தந்தையார் வரல, நான் வந்தேன், அது அவருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு கொடுத்ததாக தான் நான் நினச்சேன். அதே மாதிரி ஃபிலிம் ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்டாக நான் வரும்போது அதே தான் நினச்சேன், இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். இன்னும் அவருக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் எவ்வளோ புகழ்கள் அவர் வாங்காமல் வாங்க ஏதோ காரணத்தால் அவருக்கு அடைய விடலை, அவருக்கு பதிலாக எனக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு தவிர, அறிவாலேயோ ஆற்றலாலேயோ திறமையாலேயோ எந்த இதுலேயும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நான் சொன்னால் ஒரு பர்சன்ட் 2% சொல்லலாமே தவிர அவருடைய ரேஞ்சுக்கு என்னால் இருக்க முடியாது. ஆனால் நான் அவரை எப்போவுமே நினச்சிக்கிட்டு 24 hours அவருடைய நினைப்பாகவே இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய சில புகழ்கள் அவருக்கு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற முறையில் எனக்கு கிடைக்கதா நினைக்கிறேன். இந்த புகழும் அந்த மாதிரி கிடைச்சா தான் நினைக்கிறேன். இந்த விழாவை நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு கேஆர்ஜி அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக கேட்டேன். அவர் அதை ஏற்றுக்கல. அவரும் பாலச்சந்திர சாரும் அதை கொஞ்சம் பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக்கலாம். 1975 முதல்ல ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டுக்கு நான் பிரசிடெண்ட் ஆனேன். நான் அதுக்கு பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு நான் பிரியப்படவே இல்லை. அப்போ என்னை வந்து இன்சிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வரப்போகும்போது நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் ஒதுங்கக்கூடாதுன்னு சொன்னவர் ஏசி திருலோச்சந்தர் அவர்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டினுடைய தலைவர் ஆனதுக்கு பிறகு தான் என்னுடைய படிப்படியாக என்னுடைய வளர்ச்சி ஏற்பட்டது. அந்த அசோசியேஷனுடைய தலைவர் ஆகிறதுக்கு என்னை ப்ரப்போஸ் பண்ணவர் வெங்கட்ராமன், கில்டு வெங்கட்ராமன் அவர்கள். நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணேன். அதை முடியவே முடியாது, நீ தான் இருந்து திறனு இன்சிஸ்ட் பண்ணவர் அப்போ தலைவராக இருந்த ஆர்எம் வீரப்பன் அவர்கள். அவர் வந்து என்னை இன்சிஸ்ட் பண்ணதுனால தான் நான் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டுக்கு தலைவரானேன். அதற்காக இந்த வளர்ச்சியின் காரணமாக இருந்த இந்த கில்டுக்கு என்னை தலைவராக்கி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபெடரேஷனுடைய இதில் ரெப்ரசன்டேட்டிவாக போகிறதுக்காக ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்டு சார்பாக நீங்கள் போகணும்னு வலம்புரி சோமநாதன் சொன்னபோது நான் மறுத்து விட்டேன். பிறகு ராமூர்த்தி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் கண்டிப்பாக போகணும், எனக்கு பல நினைப்புகள் இருக்குது, நீங்கள் நிச்சயமாக போகணும்னு சொன்னார். அவர் என்ன நினைப்பு அப்போ நினச்சார்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய நினைப்பாக தான் இருக்கணுமோ நமக்கு தெரியாது. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் நிச்சயமாக அந்த ஃபெடரேஷனுக்குள்ளே போயிருக்க மாட்டேன்.
அதில் போனதனுடைய காரணம் அவர்கள். அதே போலவே டிஆர் அவர்கள் எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுடைய எனக்கு அவரை பொறுத்தவரை எங்கள் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தந்தையாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு நண்பர், என்னுடைய மகனுக்கு நண்பர், அனைமா என்னுடைய பேரன் கூட நண்பராக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு எல்லாமே கைடிங் ஃபேக்டர். நாங்கள் திரையுலக தந்தைன்னு சொல்கிறேன், நான் வந்து அவர் ஃபாதரை தான் ட்ரீட் பண்ணுறேன். எதுனாலும் அவரை கேட்காம நான் பண்ணுறதில்ல. அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய கைடன்ஸோடையும் டிவிஎஸ் ராஜு அவர்கள் தான் என்னை ப்ரொப்போஸ் பண்ணார். அவரை அந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணல நான் வந்திருக்க முடியாது. அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 43 வருஷமாக ஃபெடரேஷனில் எலெக்ஷனே நடந்ததில்ல. முதல்ல எலெக்ஷன் நடந்தது என்னுடைய பீரியடில் தான். நான் முதல்ல வேண்டான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, என்னுடைய தம்பி வந்து பாலு வந்து முடிவே முடியாதானே, நீ ஒத்துக்கணும், இது என்னத்துக்காக நீ ஒதுங்குற, எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகிப்போச்சு, ஜெயிச்சோ தோல்வியோ ரெண்டும் பற்றியும் பரவாயில்ல, நீ நிச்சயமாக நின்று தான் தீரணும்னு சொன்ன என்னுடைய தம்பிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே என்னுடைய உடன்பிறவா சகோதரராக எல் சுரேஷ், என்னோட ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் போய் ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ என் கூடவே வந்தார், அவருக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் ரமேஷ் பிரசாத்தும் தன்னுடைய பல வேலைகளுக்கு நடுவில் என்னோட கூட வந்து நாங்கள் யுனைட்டடாக ஒர்க் பண்ணோம் எலெக்ஷனில், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வரும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அப்போது ஒரு ட்ரம்ப் கார்டாட்டம் எனக்கு ரொம்ப கை கொடுத்தவர் கங்காதரன், ஃபிலிம் சேம்பரனுடைய பிரசிடெண்ட், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைன்னா நான் டெஃபினட்டாக பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிம் ஃபெடரேஷனுக்கு ஆயிருக்க முடியாது. அதனால் அவருடைய அந்த இதனுடைய அடுத்த ஸ்டெப் தான் நான் ஃபியாஃப்க்கு போக முடிஞ்சது. அதே போலவே இந்த ஃபியாஃபில் என்னுடைய பேரை முன்மொழிஞ்ச ரவிகுப்தா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு வெரி டைனமிக் பர்சன், அவர் தான் என்னை ப்ரொப்போஸ் பண்ணார், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதே போல் அந்த பாராட்டு நிகழ்ச்சிக்கு வர முடியலைன்னு சில பேர் என்னுடைய கடிதங்கள் எழுதியிருக்கேன், அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி சிங்தேவ் அவர்கள், நான் ஃபிலிம் ஃபெடரேஷன் இது ஃபியாஃப்னுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆனவுன்னே எனக்கு கங்கராஜுலேஷன் லெட்டர் அனுப்பினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு யூனியன் மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதே போலவே பல அலுவலக நடுவிலையும் திரையுலகத்தின்பால் அன்பு கொண்ட நமது திரையுலகத்திலிருந்து இன்று தமிழக முதல்வராக இருக்கும் புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் ஃபிலிம் ஃபெடரேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினாங்க. அதே போல் ஃபியாஃபுக்கு நான் பிரசிடென்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுக்கும் எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினார்கள். அவர்களுக்கும் பல வேலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி சினிமா மேலே அவர்கள் வைத்துக்கும் ஒரு சாஃப்ட் கார்னருக்காக அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த சிவந்தி ஆதித்தன் சார் அவர்களால் இது தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்றைக்கு வர முடியலைன்னு அவர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கார், அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர், எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரர், என்னுடைய பால் மிகவும் அன்பு கொண்டவர் நடிகர் தலம் சிவாஜி கணேசன், அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்க சொன்னதுக்காக கேஆர்ஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து இந்த பல அலுவலர்களுக்கும் கிட்டத்தட்ட 6 மணின்னா 6 மணிக்கு அவருக்கு வந்து 6 மணின்னா 5:45 வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருந்து பொறுமையாகவும் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் நான் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்க அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு மூத்த சகோதரர் நான் கருதுகிறேன். அவருக்கு தன் பிள்ளையை பாராட்டுற மாதிரி என்னை பாராட்டுறதை அவர் கேட்டு மகிழ் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உணர்ச்சிக்கும் அந்த உணர்வுக்கும் அவருடைய இந்த எங்கள் பால் வைத்திருக்கும் அன்பிற்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ விட்ட குறை தொட்டுக்கிறேன்னு, போன ஜென்மத்தில் நாங்கள் சகோதரர்களாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கணும் இந்த ஜென்மத்தில். ஏன்னா நான் அவரோட அதிகமான பழக்கம் இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார். அதுக்கு அருகதையானவனான்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எங்கிட்ட பிரியம். நான் சின்ன விஷயங்கள்லாம் கூட சில ஏதோ ஒரு யோகா சென்டரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அவர்கிட்ட போய் சார் எனக்கு என்ன ப்ராப்ளம்லாம் அவர்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்வேன், சார் இங்கே இந்த மாதிரி இருக்குது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு இடம் வேணும், இதுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, இப்படி நான் எது கேட்டாலும் சரி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் மறந்தால் கூட நீங்கள் அதை கேட்டீங்களா நான் ஞாபகம் வச்சுருக்கேன், நான் அரேஞ்சிங் கார்பரேஷனில் பேசிகிட்டு இருக்கேன்னு வர எனக்கு நினச்சி பார்க்கும்போது நான் அவருக்கு என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருக்கார் அவருடைய ஒரு அது விட்டகுரை தொட்டகுரேன்னு தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பர் எனக்கு கிடச்சிருக்கிறார் கோபாலகிருஷ்ணன், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கேஆர்ஜி அவர்கள், அவர் வந்து இப்போ இன்றைக்கி தமிழ் ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய காவலராக இருக்கார், பல பிரச்சனைகளில் சால்வ் பண்ணுறாரு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் சர்வீஸ் பண்ணாமல் வளர முடியாது. இப்போது கேஆர்ஜி அவர்கள் இந்த தமிழ் ப்ரொடியூசர்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. பல அதாவது நாங்கள் வந்து பாட்டு போடணும்னா 20,000 ரூபா டிவிக்கு கொடுக்க மாதிரி இருந்த சுச்சுவேஷன் போய் பாட்டு சினிமா பாட்டை டிவியில் போடுறதுக்கு பணம் வாங்கி ப்ரொடியூசர் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி நல்ல சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த விழாவை எடுக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்ன ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இந்த சிவாஜி சார் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்தவர் கேஆர்ஜி தான்.
அதாவது பண வசூல் பண்ற வியாபாரத்துக்கு நான் அவர்கிட்ட விட்டுட்டேன், ஃபுல் இதை விட்டுட்டேன். நாங்கள் நினைச்சதுக்கு மேல அதிகமாகவே வசூல் செய்ய முடிஞ்சது அவரால். அதனால நாங்கள் செலவு செய்தது போக ஒரு பெரிய கணிசமான தொகை, அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல மிச்சப்பட்டிருக்கு. அதை வந்து நடிகர் திலகம் சிவாஜியினுடைய பர்மிஷனோட செவாலியர் சிவாஜி கணேசன் எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதில் திரையுலக சம்பந்தப்பட்டவர்களுடைய குழந்தைகளுக்கும் சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ படிப்பதற்கு அதிலிருந்து வரும் வட்டித்தொகையிலிருந்து கொடுப்பதாக முடிவு எடுத்திருக்கிறோம். அதில் சினிமாவில் இருக்க அத்தனை அங்கத்தினர்களும் ப்ளஸ் பார் கவுன்சிலில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அவங்களும், ஷரீஃப் ஆஃப் மெட்ராஸும் அண்டர் ஷரீஃப் ஆஃப் மெட்ராஸும் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இதெல்லாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ண, அதுக்கான உடனே அப்ளிகேஷன் நாளைக்கு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ தான் அதனுடைய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒப்புதல், முழு ஒப்புதலையும் ஆதரவையும் நடிகர் திலகம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கார். அதுக்காக அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் சார் அவருடைய எவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் சரி, இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தணும், ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் ஃபிலிம் சேம்பர் காம்ப்ளெக்ஸில் பண்ணால் போகணும்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், எல்லாம் முடியாதுன்னாரு. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவர் சரி நீங்கள் மேக்ஸிமம் பண்ணால் உடனே சொல்லும் போங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் சார் உடனே ஃபோன் பண்ணி அதெல்லாம் இல்லை ஃபைவ் ஸ்டாரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய எங்களுடைய தந்தையார் மீது வைத்திருக்கும் அன்புக்கும் என்னுடைய மீது வைத்திருக்கும் அன்புக்கும் தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துராமன் சார் பற்றி நான் சொல்லணும்னா அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். எங்களுடைய வளர்ச்சி, நன்மை, தீமை, கஷ்டம், நஷ்டம் அல்லது லாபம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எங்களோட கூட இருந்து தோளோட தோல் நின்று இருக்கக்கூடியவர். அவர் வேற, நாங்கள் வேற நினைக்கிறதே இல்லை அவர். அதே போல தான் நாங்களும் அவரை நினைக்கிறோம். அப்படிப்பட்ட முத்துராமன் சார் இந்த விழாவுக்கு ரொம்ப எடுத்துக்கிட்டார். அவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு வந்து பேசிய நபர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் உங்களை அதிகமாக நான் மென்ஷன் செய்ய இல்லைன்னா மன்னித்துக் கொள்ள வேண்டும். எஸ் சி முத்தியா சார் அவர்களை நான் எதிர்பார்க்கல, நிஜமாக சொல்கிறேன். இவங்க வந்து சொன்னாங்க அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டான். நான் சொன்னேன் அவங்க எல்லாரும் நம்ம சினிமா விழாக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவருடைய பெருந்தன்மை இந்த விழாக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் நம்மளோட வந்து பொறுமையாக கேட்டதுக்காக என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு. இங்கும் இந்த மாதிரி ஒரு பாச உணர்ச்சி உள்ள நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்கே வந்திருந்து வெளியூரிலிருந்து வந்திருக்கும் கர்நாடக மாநிலத்தில் வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், அசோசியேஷன் தலைவர்கள் ஒவ்வொருத்தர் பேரும் குறிப்பிட்டு நான் சொல்லலைன்னு மன்னிச்சுக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பாசத்துக்கு நான் என்றும் கட்டுப்பட்டவன். உங்களுக்காக நான் என்னால் என்ன செய்ய முடிந்தாலும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். அதே போல் என்னுடைய தாயார் இன்றைக்கி வரணும்னு எனக்கு மெனக்கிட்டு சொன்னாங்க. எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்கப்பா, ஆனால் 3 மணி நேரம் மேலே எல்லாம் உட்கார வேண்டியதாக இருக்கும், நடுவில் எழுந்திரிச்சு வந்தால் நல்லா இருக்காது, அதனால் நான் வர முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நான் அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கணும்னு, அதுக்கு பதிலாக சிவாஜி சார் வந்து எங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருந்து இதை பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு நன்றி கூறி இந்த என்னுடைய வளர்ச்சியில் நான் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை தன்னுடைய ஒரு மகிழ்ச்சியாக நினைத்து இந்த பத்திரிகையாளர்கள் என்னை பாராட்டுறாங்க. இந்த பாசமிகு பஞ்சம் இல்லாமல் பாராட்டும் பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகை ரெப்ரசன்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி இந்த விழாவை எங்களை கௌரவித்த உங்கள் அனைவருக்கும் கலை உலகத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயக்குநர்கள் மற்றும் உழைப்ப தொழிலாளர்கள், ஃபிலிம் ஃபெடரேஷன் அது எம்ப்ளாய் தொழிலாளர் சம்மேளனத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, ஒரு நிமிடம், ஆல்ரெடி நான் முதலே பேசிவிட்டேன்னு பேசக்கூடாது, இருந்தாலும் சில நன்றி சொல்ல தவறிவிட்டேன். இந்த விழாவுக்கு முதல்ல என்னுடைய சகோதரர்கள், என் ஆஃபீஸ் பேரர்கள், என் செக்ரட்டரி, ட்ரெஸரர் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, இந்த விழாவுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த சங்கத்தில் என்னுடைய உடன்பாடு, அந்த சங்கம் எப்படி இருக்கணும், அந்த சங்கம் எப்படி நடக்கணும் என்று எனக்கு ஆலோசனை கூறும் மதிப்பு மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்கள் டெய்லி அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் செய்வார். அது நடக்கிறதா இது நடக்கிறதா, அவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுமார் 15 நாட்களாக மரியாதைக்குரிய திரு முத்துராமன் அவர்கள் என்னோடு இந்த விழாவுக்காக டெய்லி 6 மணியிலிருந்து 12 மணி வரை உழைத்ததுக்காக அவரை இங்கே பாராட்ட மட்டுமல்ல கௌரவப்படுத்த வேண்டுமென்று உங்கள் சார்பிலும் எங்கள் தமிழ் தயார் பிரசங்க சார்பிலும் திரு முத்துராமன் அவர்களை கௌரவப்படுத்துகிறேன்.
இப்போது நன்றியுரை கூறுவதற்கு சங்கத்தினுடைய செயலாளர் சி வி ராஜேந்திரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் நன்றியுரை கூறிய பிறகும் நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் சரவணன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக பல பேர் மாலை அணிவிக்கவும் பொன்னாடி போர்த்தவும் இங்கே காத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி முடிகின்ற வரையில் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அருமை நண்பர் சி வி ராஜேந்திரன் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். இந்த நல்ல மனிதருக்கு நாங்கள் எடுத்த பெரிய விழாவுக்கு வருகை தந்த பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமையேற்ற எனது ஆறுயிர் அண்ணன் டாக்டர் செவாலியர் நடிகர் திலகம் அவர்களுக்கும், அதை முன்னின்று நடத்திய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், எங்கள் அழைப்புக்கு இணங்க இங்கு வந்து எங்களை மேன்மைப்படுத்திய திரு முத்தியா அவர்களுக்கும், டிபிஎஸ் ராஜு அவர்களுக்கும், ராமானுஜம் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்பு இந்த விழா நல்லபடியாக நடக்க இந்த தயாரிப்பாளர்களின் கண்கள் போல் விளங்கும் நடிகர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து கௌரவப்படுத்திய விநியோகஸ்தர்களுக்கும் சம்மேளனத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனையிலே நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன் முத்துராமன் சார் பேசணும்னு. ஸோ அவருக்கு வர முடியாதுன்றனால நான் போய் நேராக போய் எம்ஜிஆர் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு மாதம் தள்ளிக்கிறேன் சார், இப்போ முத்துராமன் சாருக்கு இப்போ தான் கேட்ராக்ட் ஆகியிருக்கேதுன்னா உடனே ஒரே டா விழுந்து விழுந்து சிரித்தார். என்னென்னா ஒவ்வொருத்தரும் என் டேட்டு காத்துக்கிட்டு இருக்கேன், நீ முத்துராமன் டேட்டுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்க சொல்கிறியாண்ணாரு.